இதனாலின் தேவ செய்திக்காக யாத்ராகம புஸ்தகம் 16 அதிகாரம் 4 வசனத்தை முதலாவதாக வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளையும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். 15 வசனம். இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு அது இன்னது என்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் புசிக்க கொடுத்த அப்பம். இன்றைக்கு நான் அப்பத்தை குறித்து ஒரு 3 அனுபவங்களை பேசும்படியாக விரும்புகின்றேன். முதலாவதாக இங்கே வாசிக்கப்பட்ட ஒரு அனுபவம், வானத்திலிருந்து வந்த அப்பம். வானத்திலிருந்து வந்த அப்பம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்து சூர் என்கிற வனாந்தரத்தின் வழி நடந்து ஏலிமை கடந்து சீன் என்கிறதான வனாந்தரத்துக்குள் வந்தார்கள். அங்கே வந்த பொழுது அவர்கள், எங்களுக்கு புசிக்க ஆகாரம் இல்லையே, சாப்பிட இறைச்சி கிடையாதே, என்ன செய்வோம் என்று மிகவும் கூக்குரலிடத் தொடங்கினார்கள். ஒருவேளை அம்மட்டும் தாங்கள் கொண்டு வந்ததை புசித்திருப்பார்களா இருக்கலாம். இப்பொழுது அவர்களிடத்தில் ஒன்றும் இல்லாத பொழுது அவர்கள் கூக்குரலிடத் தொடங்கினார்கள். அப்பொழுது அவர்கள் தங்களுடைய தேவையை கேட்பது தேவனுக்கு பிரியமானது, ஆனால் தங்களுடைய சூழ்நிலையிலே முறுமுறுப்பதும் கூக்குரலிடுவதும் தேவனுக்கு பிரியமானது அல்ல. தேவ ஜனங்கள் தங்கள் தேவைகளை எந்த நேரத்திலும் தேவனிடத்தில் கேட்கலாம், கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அது தேவனுக்கு ரொம்ப பிரியமான. ஆனால் எனக்கு ஒன்று இல்லையே என்று சொல்லி முறுமுறுப்பதும் கூக்குரலிடுவதும் தேவனுக்கு கொஞ்சமும் இஷ்டம் அல்ல. இவர்கள் அப்படித்தான் செய்தார்கள். இவர்களுடைய காரியம் சரிதான், ஆனால் அந்த அந்த மெத்தட், அந்த வே ஆஃப் அப்ரோச், அதை எப்படி அணுக வேண்டும் என்கிற அந்த முறை மிக தவறான. எப்பொழுதுமே அப்படித்தான். நம்முடைய பிள்ளைகள் நம்மிடத்தில் வந்து, அப்பா எனக்கு இது வேண்டும், இதை தாருங்கள், தருவீர்களா என்று கேட்பது, அது எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும் கேட்பதற்கு. ஆனால் சும்மா வந்து நின்று முறுமுறுத்து சலித்து கொண்டு ஏதோ ஒன்று சொல்லிட்டு, அது எனக்கு இல்லை, இது எனக்கு இல்லை, அதை வாங்கி தரல, இதை வாங்கி தரல அப்படி சொல்லும் பொழுது அதுக்கு நமக்கு பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இதே மாதிரிதான் இஸ்ரவேலர்களுடைய புத்தி. அவர்கள் ஒன்று இல்லை என்றால் தகப்பனே எங்களுக்கு தாரும் என்று சொல்ல மாட்டார்கள். மோசே எங்களுக்கு இதை ஆண்டவரிடத்தில் கேட்டு வாங்கி தாரும் என்று சொல்ல மாட்டார்கள். வந்து நாங்கள் சாகிறோமே, எங்களுக்கு அது இல்லையே, எங்களை இதுக்காக கொண்டு வந்தீர், இப்படியே தான் ஆரம்பிப்பார்கள். இப்படித்தான் அவர்கள் ஆரம்பித்தார்கள். அதனால தேவனுக்கு கோபம் வந்தது. கோபம் கொண்டாலும் தகப்பன் அல்லவா கொடுக்க வேண்டியதை கொடுக்க சித்தமானார். அல்லேலூயா. அவர்களை போஷிக்க வேண்டியது தேவனுடைய கடமை. அவன் நிச்சயம் போஷிப்பார், அழைத்தவர் அவர் அல்லவா. ஆனால் இவர்கள் நல்ல முறையில் கேட்டு அதை வாங்கும் பொழுது அது அவருக்கும் சந்தோஷமா இருக்கும், இவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். எப்பொழுதுமே இந்த ஒரு அப்ரோச், ஒருவேளை நான் தொடங்கும் பொழுதே இந்த வார்த்தை வந்ததுனாலே அதை நாம் எடுத்துக்கொள்வோம் நம்முடைய நமக்காக. நாமும் கூட எப்பொழுதும் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டம், எந்த ஒரு தேவை வந்தாலும் தேவ சமூகத்தில் நாம் செல்லும் பொழுது நாம் அந்த தேவையை குறித்து ஜெபம் பண்ண வேண்டுமே தவிர அதற்காக ஆண்டவரிடத்திலே முறுமுறுப்பின் வார்த்தைகளை பேசவோ, ஒரு வித்தியாசமான எரிச்சல் அடைந்த வெறுப்படைந்த நிலையிலே சலித்து கொண்ட நிலைமையிலே பேசவோ கூடாது. எனவே நம்முடைய ஜெபங்களை குறித்து கொஞ்சம் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். பவுல் அப்போஸ்தலன் கூட மிக அழகாய் சொன்னார். பிலிப்பியர் 4:6 வசனத்திலே சொன்னார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்ப அழுகையோடும் கூக்குரலோடும்
நீங்க சொல்லுங்கன்னு அவர் சொல்லல. ஸ்தோத்திரத்தோடு சொல்லுங்க, ஸ்தோத்திரம்னாலே நன்றி, நன்றியோடு சொல்லுங்க, ஏன்னா ஏராளம் தந்து கொண்டு இருக்கிறார். அப்ப அடுத்ததும் இன்னொன்றை கேட்கும் பொழுது ஒரு முறுமுறுப்போடு வராதே, நன்றியோடு நன்றியோடு நீ ஆண்டவரிடத்தில் கேள் என்று தான் சொல்லுகிறார். அல்லேலூயா அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, ஒரு ஸ்தோத்திரத்தோடு தேவைகளை தெரிவிக்கும்படி சொல்லுகிறார். காரணம், நம்முடைய தேவன் எப்பொழுதுமே நமக்கு தருவதே அவருடைய விருப்பமாக இருக்கிறது. ஆகவே அவரிடத்தில் ஜஸ்ட் தெரிவித்தாலே போதுமா, அவர் நமக்கு தருவாராம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆனால் ஒரு சிறு குழந்தைகள், சில குழந்தைகள் முறுமுறுக்கிறது போன்ற ஒரு நிலைமையில நாம போக கூடாது. சில நினைக்கிறார்கள் எப்பொழுதும் ஆண்டவர்ட்ட கண்ணீர் விட்டா தான் கிடைக்கும். கண்ணீர் விடணும், எடுத்ததுக்கும் தொட்டதுக்கும் பிடிச்சதுக்கும் கண்ணீர்னா அப்ப ஒரு சந்தோஷமே இல்லையா, ஒரு ஸ்தோத்திரமே இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே கண்ணீர் விட வேண்டிய காரியங்கள் உண்டு, அது வேற. சிலருக்கு அதேதான் பழக்கம், ஜெபிக்க ஆரம்பித்தோடனே ஒரு பெருமூச்சும் ஒரு கண்ணீரும் விடுவாருங்க. எல்லாத்துக்கும் கண்ணீர் அல்ல. அதுபோல சிலர் ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே எல்லாம் டாம் டீம் ஒரே சத்தம் போடுவார்கள். அப்படியும் செய்யக்கூடாது. பிசாசு துரத்துறதுக்காக சத்தம் போடுவோம், தேவனிடத்துல ஜெபிக்க தேவனே அதட்டுகிற மாதிரி சத்தம் போட்டு கொண்டு இருக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய அந்த ஜபங்களில் இதெல்லாம் நாம் கொஞ்சம் பழகிக்கொள்ளும். இந்த பாயிண்ட் வந்ததுனால சொல்லுகிறேன், நாம் ஒரு மனிதனுக்கு முன்பாக நின்று ஒவ்வொரு காரியங்களை எப்படி பேசுகிறோம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஒரு விதமாய் பேசுகிறோம். சிரித்து பேசுகிறோம், பவ்யமாய் பேசுகிறோம், பண்புடன் பேசுகிறோம், ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசம் இருக்கிறது அல்லவா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஒரு மனிதனை கடிந்து கொள்ளும் பொழுது அதுக்கு வித்தியாசமான சத்தம், வித்தியாசமான டோன், வித்தியாசமான முகரூபம். ஒரு மனிதனிடத்துல ஒன்றை கேட்டு வாங்கும் பொழுது அதுக்கு வித்தியாசமான சத்தம், வித்தியாசமான முகரூபம். இதே மாதிரிதான் கர்த்தரிடத்திலே வரும்பொழுது ஒன்று, சாத்தானை துரத்தும் பொழுது இன்னொன்று. அல்லேலூயா ஸ்தோத்திரம். நடக்காத ஒரு காரியம் ரொம்ப காலமா நடக்கல, ரொம்ப கஷ்டமா இருக்கிறது, அதுக்காக நாம் நம்முடைய குறையும் உணர்ந்து அழுது திருந்தி ஆண்டவர் சமூகத்திலே அப்படி அழுது நாம ஜெபம் பண்ணுகிறோம். அடுத்த ஆத்மாக்களுக்காக கண்ணீர் விட்டு பாரத்தோடு அழுது ஜெபம் பண்ணுகிறோம். இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியம். ஆனால் நமக்காக என்று வரும்பொழுது பவுல் அழகாய் சொல்லியிருக்கிறார், ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலே தெரியப்படுத்தினா போதும், உனக்கு செய்வது அவருக்கு ரொம்ப பிரியம், உனக்கு செய்ய வேண்டும் என்றே தான் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. தன் சொந்த குமாரனையே தந்தார், அவர் இன்னும் மற்றெல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? அல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, நாம் கர்த்தரிடத்தில் எந்த காரியத்தை கேட்கும் பொழுதும் நாம் ஸ்தோத்திரத்தோடு கேட்போம். இங்கே இஸ்ரவேலர்கள் அவர்களுடைய வழக்கத்தின்படி முறுமுறுத்து கேட்டார்கள். எப்படியும் கர்த்தர் மோசையை கொண்டு சொன்னார், விடியற் காலத்திலே உங்களுக்கு அப்பம் கிடைக்கும், சாயங்காலத்திலே என்ன கிடைக்கும், இறைச்சி கிடைக்கும் என்று சொன்னார். அதே போல அந்த சீன் வனாந்தரத்திலே சாயங்காலத்திலே ஒரு காற்று வீசினது, அப்பொழுது அது காடைகளை திரளாக கொண்டு வந்து போட்டது. அப்போ மக்களுக்கெல்லாம் நல்ல காடை இறைச்சி கிடைத்தது. அப்புறம் விடியற் காலமான வேளையிலே பனி பெய்திருந்தது, அந்த பனி அப்படியே சற்று மேலே இருந்த பனி விலகின பொழுது அங்கே ஒரு உருட்சியான ஒரு அழகிய ஒரு வஸ்து கிடக்கிறதை அவர்கள் பார்த்தார்கள். இது என்ன, இது என்ன என்று ஒருவரை ஒருவர் கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது மோசே சொன்னார், இதுதான் கர்த்தர் வானத்திலிருந்து நீங்கள் புசிக்கும்படி கொடுத்த அப்பம் என்று சொன்னார். லீலூயா. அதனால அதற்கு பெயர் மன்னா என்று ஆயிற்று. மன்னா என்றால் இது என்ன என்றுதான் அர்த்தம். அவர்கள் இது என்ன இது என்ன என்று மாறி மாறி கேட்டதே அதற்கு பெயராக மாறிவிட்டது. கர்த்தர் சொன்னார், நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பத்தை வர்ஷிக்க பண்ணுவேன், ஆனால் நீங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் சொன்னபடி அந்த ஓமர் அளவு கரெக்டாக நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். மீதியா சேர்த்துக் கொள்ளக்கூடாது, குறைவாகவும் சேர்த்து கொள்ள வேண்டாம். இதனால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிவீர்களோ இல்லையோ என்பதையும் நான் சோதித்து பார்ப்பேன் என்று சொன்னார். கர்த்தர் எப்பொழுதுமே ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு தரும் பொழுது அதோடு கூட ஒரு டெஸ்டும் பண்ணி பார்க்கிறாராம். ஆசீர்வாதத்தை தருகிறார், நீ கேட்ட சாப்பாடு உனக்கு வானத்திலிருந்து உனக்கு அப்பம் கொடுக்கிறேன், ஆனா அந்த அப்பத்தை நீ உனக்கு கொடுக்கும் பொழுதே நீ வந்து என்னுடைய நியாயப்பிரமாணத்துக்கு என் சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படுவியா இல்லையா என்பதையும் நான் சோதிப்பேன்னு சொன்னார். எப்படி சோதித்தார், கரெக்டாக அளவு கொடுத்தார். ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொன்று எடுத்துக்கங்க, ஒவ்வொரு ஓமரை எடுத்துக்கங்கன்னு சொல்லி
இப்போ இவ்வளவு சொன்ன பிறகும் கொஞ்சம் பேர் கூடுதலா சேர்த்து வச்சாங்க. கூடுதலா சேர்த்து வச்சவனுக்கு அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்து விட்டு மோசே அவர்கள் மேல் கோபம் கொண்டா சத்தம் போட்டா. அப்ப பாருங்கள் எவ்வளவு சொன்னாலும் அப்புறம் என்ன செய்கிறார்கள், அதுக்கு மிஞ்சி ஒண்ண செய்கிறார், அதுக்கு மிஞ்சி ஒண்ண செய்கிறார். கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா கத்தர் ஆறாவது நாளிலே சொன்னார், ஆறாவது நாள்ல மட்டும் ரெண்டு ஓமர் எடுத்துக்க, ஏன்னா ஏழாம் நாளுக்கு அங்கிருந்து வரார். ஏழாம் நாளுக்கு நீ ஆறாம் நாளில் சேர்த்து வைத்த டபுள் பங்கை நீ என்ன செய்யணும், பயன்படுத்த. அப்ப அன்றைக்கு மட்டும் அது கெட்டு போகா? அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை ரொம்ப ஆச்சரியமான. தேவன் என்ன யோசிக்கிறார், அவருடைய சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. அவர் நமக்கு தர விரும்புகிறார், போஷிக்க விரும்புகிறார், எல்லாம் தருவதற்கு விரும்புகிறார். தருவதோடு கூட நீ எனக்கு கீழ்ப்படிவியா, கீழ்ப்படிய மாட்டாயா, என் சட்டத்திட்டங்களை அனுசரித்து நடப்பாயா, நடக்க மாட்டாயா, அதையும் கூட சோதித்து பார்க்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் நமக்கு தருவதை தருவதோடு கூட நாம் அவருடைய சட்டங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதையும் விரும்புகிறார். எப்படியும் கர்த்தர் இஸ்ரவேலர்களுக்கு அவர்களுடைய அப்ரோச் சரியில்லாமல் இருந்த பொழுதிலும், அவர்கள் தம்முடைய சட்டத்திட்டத்துக்கு ஒரு சிலர் கீழ்ப்படியாமல் இருந்த பொழுதிலும் அவர்களை பட்டினி போட்டு சாகடிக்காதபடி கர்த்தர் அவர்களை அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருந்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆகாரத்தை கொடுத்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனவே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், கர்த்தர் நமக்கு ஆகாரத்தை அருளுகிறவர், ஆனால் நாமோ நல்ல முறையில் அவரை சந்தோஷப்படுத்துகிற விதத்தில் ஜெபித்து கேட்டு பெற்றுக் கொள்ளுகிறவர்களாகவும், அவருடைய சட்டத்திட்டங்கள் உபதேசங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்து அவருடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துகிறவர்களாகவும் நாம் காணப்பட வேண்டியது மிகவும் அவசியம். அல்லேலூயா. எப்பொழுதுமே இது மனுஷிகத்திலும் எதிர்பார்க்கப்படுகிற விஷயம், தருகிறவருடைய உள்ளம் மகிழ வேண்டும். ஒன்றை நமக்கு தருகிறவர் நம் நிமித்தம் மனவருத்தப்படக்கூடாது. அதே போலதான் நமக்கு எல்லாவற்றையும் தருகிறவராகிய தேவன் நம்முடைய இந்த அணுகுமுறை மூலமாகவோ அல்லது அவருக்கு கீழ்ப்படியாத நிலைகளில் நாம் வாழ்கின்றது மூலமாகவோ அவருடைய உள்ளம் வருத்தம் அடைய நம்ம இடம் கொடுக்க கூடாது. தருகிற தேவனுடைய உள்ளத்தை சந்தோஷிக்கிறவர்களாக, சந்தோஷிப்பிக்கிறவர்களாக எப்பொழுதும் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இப்பொழுது நான் சொல்ல வருவது, முதலாவதாக இந்த வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று சொல்லும் பொழுது அது நமக்கு தேவன் தருகின்ற ஆகாரத்தை காட்டுகிறது. இது விஷயமாய் ஒரு வசனம் கூட வாசிப்போம். சங்கீதம் 78:24-25 வாசிக்கலாம். ஆகாரமாக வர்ஷிக்க பண்ணினார், வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். என்ன பெரிய அதிசயம் என்று பாருங்கள், தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். தேவன் செய்த ஆச்சரியமான காரியம், அவர்களுக்கு தேவன் மன்னாவை, இது என்ன என்று அவர்கள் ஆச்சரியப்படத்தக்கதான ஆசீர்வாதத்தை அவர்கள் உண்ணும்படி, அவர்கள் திருப்தியாகும்படி அவர்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை போஷிக்கும் பொழுது அது ஆச்சரியமானதாக இருக்கின்றது. நாம் ஆச்சரியப்படும் விதத்திலே கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் போஷிக்கிறார், நமக்கு ஆகாரம் தருகின்றார். அல்லேலூயா. மனுஷர்கள் யாரும் கண்டிராத ஆசீர்வாதத்தை, தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிடும்படி கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கைகளில் நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது மனுஷர்கள் கண்டிராத பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை தந்து நம்மை போஷிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. நம்மை நிரப்ப அவர் வல்லவராயிருக்கிறார். மாத்திரமல்ல, சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். பிரைஸ் தி லார்ட். ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாய் அல்ல, நிறைவுள்ளதாக பூரணமானதாக கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். சிலவேளை நல்ல ஆகாரம் இதை விரும்பி சாப்பிடலாம் என்று நினைத்தால் விரும்பின அளவுக்கு அது இருக்காது, கிடைக்காது. பிள்ளைகள் கேட்பாரு, இன்னும் கொஞ்சம் இருக்குதா கொடுங்க, இல்லையே அப்புறம் இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம்.
ஆனால் தேவன் அப்படி சொல்லவில்லை. அவர் பூரணமாக கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை போஷிக்கிறவர் என்கிற விஷயத்திலே அவர் குறைவில்லாமல் போஷிக்கிற தேவன், அற்புதமாக போஷிக்கிற தேவன், மனுஷர் யாரும் அனுபவித்திராத விதமாக நம்மை போஷிக்கிற தேவன், மிக்க அற்புதமானவர். அந்த வனாந்திரத்திலே 40 வருடங்கள் ஒரு நாள் கூட தவறாதபடி, அவர்களுக்கு பசி பட்டினி வராதபடி, அவர்களுக்கு வானத்து மன்னாவை, தூதர்களின் அப்பத்தை தினந்தோறும் வர்ஷிக்க பண்ணி கொடுத்தார். அல்லேலூயா. அந்த தேவன் இன்றும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவன் இன்றும் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். முதலாவது இந்த எழுத்தின்படி உள்ள ஆகாரம் என்கிற விஷயத்தில் சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லும்படியாய் விரும்புகின்றேன். 146:7 சொல்லுகிறது, பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் என்று அந்த வசனத்தின் மைய பகுதியிலே எழுதப்பட்டிருக்கிறது. பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. யாராயிலும் இந்த பசி என்கிற நிலையை உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கிறீர்களா? பொதுவாக சொல்லுவார்கள் இந்த காலத்திலே அப்படியெல்லாம் கிடையாது என்று சொல்லி. ஆனாலும் யாருக்கு சொல்ல முடியும்? மனுஷர்கள் வெளியே நல்ல முறையில் காணப்படுவார்கள், ஆனால் சில வேளை அவர்களுடைய வாழ்வில், குடும்பத்துக்குள் அவர்கள் அனுபவிக்கிறது வெளியே தெரியாது. அப்படியெல்லாம் இருக்கிறது. இந்த காலத்தில் கூட சாப்பாட்டு வழி இல்லாமல் கஷ்டப்படுகிற அந்த அனுபவங்களும் இருக்கத்தான் செய்கிறது. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற யாராகிலும் அப்படி இருக்கிறீர்களோ தெரியவில்லை. வசனம் சொல்லுகிறது, 146:7 சொல்லுகிறது, பசியாய் இருக்கிறவர்களுக்கு அவர் ஆகாரம் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒரு மனிதன் பசியாய் இருப்பது தேவனுக்கு அது சகித்து கொள்ள முடியாத ஒரு விஷயமாகும். தேவன் சகித்து கொள்ள மாட்டார். பசியா இருக்கிறது என்று சொல்லும் பொழுது தேவனால் சும்மா இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தன்மையுடைய நம்முடைய தேவன். அது எந்த மனுஷனா இருக்கட்டும், அதான் சொல்லியிருக்கு, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் அவர் ஆகாரம் கொடுக்கிறவர். அவர் காக்கா தானே என்று சொல்லி அப்படி லேசா விட்டு விடுகிறவர் அல்ல. ஒரு காகமா இருக்கட்டும், எந்த மிருகமா இருக்கட்டும், எந்த பறவையா இருக்கட்டும், எல் சிருஷ்டிப்பின் மகுடமாகிய மனுஷனா இருக்கட்டும், பசியோடு இருப்பது படைத்தவருக்கு பிரியம் அல்ல. அதனாலதான் அவர் எல்லாவற்றுக்கும் ஆகாரங்களை இந்த உலகத்திலே அழகாக உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் என்ன நடக்கிறது, எல்லாருக்கும் ஆகாரத்தை உண்டு பண்ணி வைத்தாலும் ஒரு சிலர் தங்கள் ஆகாரத்தை புசிப்பதற்கு மற்றும் ஒரு சிலர் விடுகிறதில்லை. அல்லேலூயா. காகம் வந்து கிடக்கிற ஒரு பொருளை சாப்பிட வருகிறது, நாய் போய் அதை விரட்டி விடுகிறது. நாய்தான் அதை சாப்பிடுமா என்று பார்த்தால் அது அதை சாப்பிடுவதும் இல்லை. சில வேடிக்கையா இருக்கும், காகம் வந்து சாப்பிட வந்தோம்னா நாய் போய் வள்ளண்டு விரட்டும். சரி, விரட்டிட்டு இதுக்கு தேவை இருக்கும் போல இது சாப்பிடும்னு பார்த்தா இதுவும் சுத்தி சுத்தி வரும், இதுவும் சாப்பிடாது. இந்த மாதிரிலாம் இருக்கிறது மிருகங்களுக்குள், பறவைகளுக்கு, மனுஷனுக்குள்ளும் இதே நிலைமை தான். தானும் சாப்பிட மாட்டான், அடுத்தவனையும் சாப்பிட விட மாட்டான்னு சொல்லுவார்கள். இந்த மாதிரிலாம் இருக்கிறதா? இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். தேவன் எல்லாரும் பசியாற்றப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால் தான் உண்மையாய் ஒரு தெய்வீக தன்மை யாருடைய உள்ளத்தில் வருகிறதோ அவர்களுக்குள் இது சொல்லாமலே இருக்கும். பசி உள்ளவர்களை கண்டால் அவர்கள் தங்கள் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுப்பார்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பிரசங்கம் பண்ண தேவையில்லை, அப்படி ஒரு ஆளுக்கு புத்தி சொல்லி கொடுக்க தேவையில்லை. உண்மையாய் தெய்வீகம் யாருடைய உள்ளத்தில் வருகிறதோ அவர்களுக்கு தானாக ஒன்று வரும். ஒருவன் பசியா இருக்கும் பொழுது அவனுக்கு கொடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நம்முடைய தேவனுடைய ஒரு எண்ணம் அது. இப்படி காக்காவும் குருவியும் பசியா இருக்கும் பொழுதே அவர் போஷிக்கிறார். காக்காய் குருவியும் மட்டுமல்ல, கடல்ல கிடக்கிற திமிங்கலத்தையும் அவர் தான் என்ன செய்கிறாரா, போஷிக்கிறார். காக்கா கொஞ்சம் கொடுத்தா போதும், திமிங்கலத்துக்கு நிறைய கொடுக்கணும். வாயே எப்படி இருக்குது! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் அவர் போஷிக்கிறார். ஆமென். இந்த பெரிய தெய்வம் நிச்சயமாய் நாம் அவருடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷர்களாகிய நம்மில் ஒருவர் பசியாய் இருந்து அப்பா என்று கூப்பிட்டார், நிச்சயம் அவர் பசி ஆற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பசி என்கிற வார்த்தையிலே தேவைகள் என்கிறதையும் இணைத்து பேச முடியும்.
ஒரு மனிதனுக்கு வயிற்று பசி மட்டுமல்ல, உடைய வாழ்க்கையிலே பல தேவைகள் இருக்கின்றன. எந்த தேவை? அவனுடைய தேவை, அவனுடைய ஆசைகளை எல்லாம் அவர் நிறைவேற்றுவதற்கு அவர் வந்து கெட்ட ஆசைகளை நிறைவேற்றுவார் என்று நாம் சொல்ல முடியாது அல்லவா? ஆனால் தேவை என்கிற வார்த்தையை நான் சொல்லுகிறேன், தேவைகளை எல்லாம் அவர் சந்திக்க அவர் தர வல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே பசி உள்ளவர்களுக்கு அவர் ஆகாரம் கொடுக்கிறார். இன்னொரு வசனம் சொல்லுது, 111 சங்கீதம் 5 வசனம், தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். அப்ப தேவ பயத்தோடு வாழுகிற பிள்ளைகளுக்கும் இது கேரண்டியாக சொல்லப்பட்டிருக்கிறது. 132 சங்கீதம் 15 வசனம் சொல்லுகிறது, அதன் ஆகாரத்தை ஆசீர்வதித்து வருவேன். எதன் ஆகாரத்தை? சியோனின் ஆகாரத்தை. சியோனின் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன் என்று சொல்லுகிறார். சியோன் என்பது சபையை குறிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையின் ஆகாரத்தை ஆசீர்வதித்து வருவேன் என்று சொல்லுகிறார். சபையில் 2 ஆகாரம் உண்டு, உங்களுக்கு தெரியும். எழுத்தின்படியும் உண்டு, ஆவிக்குரிய ஆகாரமாகிய வசனமும் உண்டு. ஹல்லேலூயா. அதை ஆசீர்வதித்து வருகிறார். ரூத்தின் புஸ்தகம் 6 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று மோவாபிய தேசத்துக்கு சென்றிருந்த நகோமி கேள்விப்பட்டாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பெத்லகேமில் பஞ்சம் இருந்தது. தேவ ஜனங்கள் நடுவிலே சற்று பசியாயிருக்க வேண்டிய சூழ்நிலைகள் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் கர்த்தர் தமது ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பெத்லகேமில் உள்ளவர்கள் பசியாய் இருந்ததுக்கு கர்த்தர் நிச்சயம் காரணமாக மாட்டார். நம்முடைய கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம் நாம் தான். ஒரு நாளும் கர்த்தர் அதற்கு காரணர் அல்ல. பெத்லகேமில் இருந்தவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ கர்த்தர் பஞ்சத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆனாலும் அவர்கள் மேல் இரக்கம் கொண்டு அவர்களை சந்தித்து அவர்களுக்கு என்ன கொடுத்தாரா? ஆகாரம் கொடுத்தார். ஒருவேளை நம்முடைய தவறான தீர்மானங்களால் இன்றைக்கு பொருளாதாரத்திலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். நாம் செய்த சில தவறுகளினால் இன்றைக்கு சில தண்டனைகள் அனுபவித்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். அதனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒழுங்கான ஆகாரம் கொடுக்க முடியாத நிர்பந்தமான நிலையில் நாம் தள்ளப்பட்டிருக்கலாம். அல்லது ஒரு விலை ஆகாரம் இருக்கிறது, ஆனால் என் பிள்ளைகள் விரும்பி கேட்கிறதை வாங்கி கொடுக்க கூட எனக்கு ஒரு வாய்ப்பில்லையே என்று சொல்லுகிற சில வேதனைகளோடு சிலர் இருக்கலாம். எந்த நிலையில் இருந்தாலும் அன்பானவர்களே, அன்றைக்கு பெத்லகேமில் அவர்கள் கஷ்டப்பட்ட வேளை அவர்கள் பொறுமையோடு இருந்து அந்த கர்த்தருக்காக காத்திருந்தார்கள். அவர்களை கர்த்தர் சந்தித்தார், ஆகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. அவர் கர்த்தர் போஷிப்பார் என்று காத்திராமல் தங்கள் வழியிலே கடந்து சென்று மோவாபுக்கு போன நகோமி குடும்பம்தான் இழப்பை சந்தித்தார்கள். ஆனால் பசியுடன் கர்த்தர் வைத்த இடத்திலேயே உட்கார்ந்திருந்த அந்த பெத்லகேம் ஊரார் அவர்கள் பசி ஆற்றப்பட்டார்கள். ஹல்லேலூயா. எனவே சில கஷ்டங்கள் வழி கடந்து செல்லுகிறவர்களுக்கும் கர்த்தர் நிச்சயமாய் போஷிக்க வல்லவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான ஜப விண்ணப்பத்தை நமக்கு சொல்லி தந்தார். மத்தேயு 6:11 வசனத்தில் பரமண்டல ஜபத்திலே கர்த்தர் சொல்லும் பொழுது, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று நீங்கள் உங்கள் பிதாவை நோக்கி அனுதினமும் ஜபம் பண்ணுங்கள் என்று இயேசு சொன்னார். ஆமென். அல்லேலூயா. சின்ன பிள்ளைகளுக்கு சொன்னது போல இருக்கலாம் இந்த ஜபம். ஆனால் இயேசு நமக்கு சொல்லி தந்திருக்கிறார், தினந்தோறும் என்ன செய்யுங்கள்? எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் என்று ஜெபியுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக சந்திப்பார். எனவே ஆகாரத்தை குறித்து ஒருவரும் கவலைப்பட வேண்டாம். இயேசு கிறிஸ்துவின் முதல் பிரசங்கமே, காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, ஆனால் அவைகளை உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், உங்களை பிழைப்பூட்ட மாட்டாரா என்றுதான் கர்த்தர் கேட்டார். அன்பானவர்களே, உலக பிரகாரமாக வாழ்வதற்கு நமக்கு தேவையான ஆகாரத்தையும் நமக்கு தேவையான நன்மைகளையும் கர்த்தர் நமக்கு அருளி செய்கிறவர். ஹல்லேலூயா. உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன், உன் வாயை விரிவாய் தர நான் அதை நன்மைகளால் நிரப்புவேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்தார்.
எனவே நம்முடைய வாய் தேவனுக்கு நேராய் திறந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம் வாழ்வுக்கு தேவையான நன்மைகளை தருகிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த விஷயத்தில் கவலையோ முறுமுறுப்போ கொள்ள வேண்டியதில்லை. கர்த்தாவே எனக்கு இதை தாரும் என்று நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் தேவைகளை சந்திப்பார். இரண்டாவதாக வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று நாம் சொல்லும் பொழுது மத்தேயு 4:4 பழக்கமான வசனம் தான், வாசியுங்கள். அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பம் என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்முடைய உள்ளான மனிதனை போஷிக்கின்ற அப்பமாக இருக்கின்றது. இதுவும் வானத்திலிருந்து நமக்கு அருளப்படுகின்ற அப்பம். பூமியிலிருந்து அநேக வார்த்தைகள் நமக்கு கிடைக்கின்றன. பூகோளத்தை படித்து அது சார்பாக சொல்லுகிறார்கள். பூமியில் மனிதன் வாழ்ந்த சரித்திரங்களை படித்து அதன் வாயிலாக பல வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். இன்னும் மனிதனுக்கு தேவன் கொடுத்த மூளை அறிவிலே அவன் கண்டுபிடித்த வாழ்வியல் தத்துவங்களை சொல்லுகிறார்கள். இப்படி பல காரியங்கள் பூமியிலே அநேக வார்த்தைகள் இருக்கின்றன. ஆனால் இந்த பூமியிலே மனிதனால் சொல்லப்படுகின்ற வார்த்தைகள், மனிதன் கண்டுபிடித்தவைகள், மனிதன் எடுத்தவைகள், இவைகள் எந்த ஒரு மனிதனுடைய உள்ளான மனிதனை திருப்திப்படுத்த முடியாது, பலப்படுத்த முடியாது. அந்த உள்ளான மனிதனுக்கு போஜனமாக மனித வார்த்தைகள் அமைய முடியாது. ஆனால் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட், ஒவ்வொரு வார்த்தைகளும் மனிதனுடைய உள்ளான வாழ்வுக்கு, ஆன்மீக வாழ்வுக்கு போஜனமாக இருக்கின்றன. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக படித்தவர்கள், பெரியவர்கள் பல புத்தகங்களை வாசிக்கிற பழக்கம் உண்டு. நல்லது. புக் ரீடிங் இஸ் எ குட் ஹேபிட், நல்ல ஒரு பழக்கம். ஆனாலும் புத்தகங்களில் நான் சொன்னது போல மனிதனுடைய தத்துவங்களும், மனிதனுடைய சரித்திர கண்டுபிடிப்புகளும், மனிதனுடைய பூகோள கண்டுபிடிப்புகளும், வானசாஸ்திர கண்டுபிடிப்புகளும் எல்லாம் இருக்கும். அவைகள் ஒரு பொழுதும் ஒரு மனிதனுடைய ஆத்மாவை பலப்படுத்துவதற்கும் வளரச் செய்வதற்கும் போதுமானது அல்ல. அவைகள் உன்னுடைய அறிவை பெருக்குவதற்கு ஏதுவாக இருக்குமே ஒழிய உன்னுடைய ஆத்மாவுக்கு அது போஜனமாக அமைய வாய்ப்பே இல்லை. எனவே கட்டாயமாக ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிறதான வார்த்தை, வானத்திலிருந்து வருகிற அந்த அப்பம், அதுக்காக அனுதினமும் காத்திருக்க வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த வானத்திலிருந்து வருகிற அப்பம் விசேஷமான அப்பம். அந்த அப்பத்தை தேவன் ரெண்டு விதமாக நமக்கு தருகின்றார். ஏற்கனவே அவர் பரிசுத்த வேத புஸ்தகத்தில் எழுத்து வடிவில் எழுதி தந்திருக்கிறார் அவருடைய வார்த்தைகளை. அந்த வார்த்தைகள் நம்மை போஷிக்கின்றன. அந்த வார்த்தைகளுக்கூடாக இன்றும் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வெளிப்பாடாகிய நல்ல வார்த்தைகள், அந்த ரெவலேஷன், அது அந்த வெளிப்பாடு, தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த வெளிப்பாடுகள் நமக்குள்ளே வந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெற்ற ஒவ்வொருவருக்குள்ளும் இது வந்து கொண்டிருக்கும். ஆமென். சிலர் கேட்க தெரியாதனால கேட்க மாட்டாமல் இருக்கிறார்களே ஒழிய பரிசுத்த ஆவியை பெற்ற எல்லாருக்குள்ளேயும் ஆவியானவர் இந்த வெளிச்சத்தை, இந்த வெளிப்பாடுகளை தந்து கொண்டே இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் அதை என்னுடைய உள்ளான அல்லது என்னுடைய ஆத்மாவின் காது அதை கேட்கிறது என்று சொல்லக்கூடியவர்கள் கை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ரொம்ப சந்தோஷம். அநேகர் கரம் உயர்த்துகிறீர்கள். உங்களுக்குள்ளே தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். இதுதான் தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை. அந்த வார்த்தை, இந்த எழுதப்பட்ட வார்த்தை, அந்த வெளிப்படுத்தப்படுகிற வார்த்தை நமக்குள்ளே தொனித்துக் கொண்டிருக்கும் பொழுது இது நம்முடைய ஆத்மாவை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. நம்முடைய ஆத்மாவுக்கு அனுதின சாப்பாடாக, ஆகாரமாக இது விளங்குகிறது. இதுதான் நம்மை கிறிஸ்துவுக்குள் கட்டி எழுப்பிக் கொண்டே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தையை அனுதினமும் புசிக்க தவறிவிட்டால் உள்ளான மனிதன் பலவீனம் அடைந்து நோய் கண்டு மரித்து போவான்.
விழுந்து போவான், பாவத்திலே விழுந்து போவான், சாத்தானுடைய கையிலே விழுந்து போவான், துருபதேசங்களுக்குள் விழுந்து போவான். எனவே இந்த உள்ளான மனிதனுக்கு ஒரு பலன் இருக்க வேண்டும். தினந்தோறும் சரீரத்துக்கு எப்படி வெளி ஆகாரம் பலன் கொடுக்கிறதோ அதுபோலவே நம்முடைய ஆத்மாவுக்கு பலன் வருகிற வரை, நாம் திருப்தி ஆகிற வரை இந்த ஆகாரத்தை சாப்பிட வேண்டும். Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். நல்லா நம்மெல்லாம் சோறு சாப்பிட்றோம், நல்லா நிறைய சோறு வச்சு சாப்பிடுவோம், நமக்கு அப்படி பழக்கம். சப்பாத்தி சாப்பிட்றவங்கள பார்த்தா வித்தியாசமாக இருக்கும் அவங்க சாப்பாடு. அவங்க அதை தான் டெய்லி சாப்பிடுவாங்க. நாலஞ்சு சப்பாத்தி எடுத்து உருட்டி அதை வச்சு அப்படியே ஒரு சப்ஜி பண்ணி சாப்பிட்டுட்டே இருப்பாருங்க. ஆனால் நம்ம ஆளுக்கு கொஞ்சம் குவான்டிட்டி அதிகம், நிறைய வச்சு சாப்பிட்ற பழக்கம் நல்லது. கத்தருக்கு ஸ்தோத்திரம். சாப்பிட்டா தான் பலன் வருது. ஆனால் இந்த சரீரத்துக்கு இவ்வளோ நம்ம திருப்தி ஆகிற வரைக்கும் சாப்பிட்றோம்ல, பசி ஆறி பசிக்கு மட்டுமா சாப்பிட்றோம், பசிக்கு மேலேயும் சாப்பிட்றோம். கத்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், இந்த வேத வசனத்தையும் அந்த அளவுக்கு நம்ம சாப்பிடணும். சும்மா ஏதோ கடமைக்கு இந்த தொட்டு இது பண்ணிட்டு போனது மாதிரி அப்படி சாப்பிடக்கூடாது. கத்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு தெரியும், நம்முடைய பிள்ளைகள் சில காலை வேளையிலே ஒழுங்காய் சாப்பிட மாட்டார்கள், மத்தியானமும் அப்படி தான். ராத்திரி கண்டிப்படுத்தி பெற்றோர் சாப்பிட வைப்பார்கள். காலையில் ஓட ஓட சாப்பிடுவார்கள், சொன்னால் கேட்க மாட்டார்கள், சாப்பிடாம போயிடுவார்கள். மத்தியானம் பாதியை சாப்பிடுவார்கள், பாதியை காக்காவுக்கு போடுவார்களா இருக்கலாம், யாருக்கு தெரியும். ஆனா இப்படியே டிமிக்கி கொடுத்து கொடுத்து போனா கடைசியில என்னாகும், ஆளு மெலிந்து போய் ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் பலவீனமாக பரிச்ச நேரத்துல படின்னு சொன்னா உட்கார்ந்து படிக்க முடியாது. இங்க பலன் இருந்தா தானே படிக்க முடியும், பலன் இருந்தா தானே விழித்திருக்க முடியும், பலன் இருந்தா தானே எழுத முடியும். எனக்கு கற்றை எழுத முடியல, அது எழுத முடியல, இது எழுத முடியலன்னு சொல்லுவார்கள். உடனே பெற்றோர் கூட்டு வருவார்கள், பாஸ்டர் இவளுக்கு ஜோம் பண்ணுங்கள், பாஸ்டர் இவனுக்கு ஜோம் பண்ணுங்கள். பாருங்க, இதெல்லாம் இவங்க செய்த தப்பு எங்க வருது எங்கன்னா, டெய்லி உள்ள ஆகாரத்தை ஒழுங்கா சாப்பிடாதனால சரீரத்தில் பல பாதிப்புகள், பல பலவீனங்கள், அது காரணமா பல நோய்கள் வந்து தொற்றிக் கொள்ளுகின்றன. பிறகு எதிர்கால வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதே மாதிரிதான், நாம் ஒழுங்காக பைபிளை வாசிக்காமல் இருந்தால், ஒழுங்காக தேவனுடைய வார்த்தையை கேட்கிற பழக்கம் இல்லாமல் இருந்தால் அது உடனே பாதிப்பு தெரியாது. இந்த குழந்தை பிள்ளைகளுக்கு இருக்கிறது மாதிரிதான், உடனே பாதிப்பு தெரியாது. ஆனால் அதனுடைய தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த ஆத்மீக வாழ்வில் உண்டாகி 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 ஆளு உள்ளான மனுஷன் ஆத்மா மெலிந்து பலவீனப்பட்டு கடைசியிலே சாத்தான் கொண்டு வந்து போடுகிற தந்திரங்கள் எல்லாம் உள்ளே வந்து அந்த நோய்கள் எல்லாம் பிடித்து அந்த ஆத்மா நிற்க முடியாமல் அழிந்து போகிறது. இதுதான் நிலைமை. ஆகவே உடனுக்குடன் தாக்கம் தெரியாதபடியினாலே வசனம் வாசிக்கிறதே அப்படியே ஒரு ஒரு கடமையாக அல்லது ஏதோ சும்மா அப்படியே கொஞ்சம் வாசித்து விடுகிற தன்மை பலருக்குள் இருக்கிறது. இது மாற வேண்டும். வசனத்தை நல்ல முறைக்கு ஆத்மாவுக்கு ஒரு திருப்தி ஆகிற வரைக்கும் காலையில உட்கார்ந்து வாசிக்கிற ஒரு பழக்கம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. நாம் ஒரு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று பேசினோம். அது வந்து மினிமம் மூன்று அதிகாரங்கள் ஒரு நாள் என்று, அது வெறும் மினிமம் தான். ஆனால் நாம மினிமத்துல நிக்கிறவர்களா இருக்கக்கூடாது, திருப்தியாய் சாப்பிடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த வேதம் அப்படி நம்மை போஷிக்கின்ற அருமையான ஜீவ வசனங்கள் அடங்கிய ஒரு பெட்டகம். இதிலிருந்து எடுத்து நாம் அனுதினமும் நன்றாக புசிக்க வேண்டும், நன்றாக புசிக்க வேண்டும். அல்லேலூயா. அதுபோல தேவனோடு உள்ள தொடர்பில் இருந்து அந்த தேவ வார்த்தைகள், தேவனுடைய சத்தம் உள்ளத்திலே அடிக்கடி துணிக்கிற ஒரு அனுபவமும் இருந்தால் நிச்சயமாக நம்முடைய ஆத்மா பலன் உள்ளதாக இருக்கும். Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். எனவே தேவனுடைய வார்த்தை என்பது மிகவும் தேவையான விஷயம். திரும்ப திரும்ப அதை வலியுறுத்துகிறேன், தேவனுடைய வார்த்தையை நாம் அனுதினமும் வாசித்து தியானிக்க வேண்டும். Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 6:48 இயேசு சொன்னார், ஜீவ அப்பம் நானே என்று சொன்னார். வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் நானே என்று இயேசு சொன்னார். எனவே மூன்றாவதாக இந்த இயேசுவாகிய அப்பம் வானத்திலிருந்து நம்மை போஷிக்கும்படி நமக்காக தரப்பட்டது. அல்லேலூயா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? Praise the Lord.
மூன்றாவதாக நமக்கு வானத்திலிருந்து கிடைத்த அப்பம் இயேசுவாகிய அப்பம். இயேசு நமக்காக இந்த உலகத்திலே வந்தார். ஒரு அருமையான வசனம் இருக்கிறது யோவான் சுவிசேஷம் 6 அதிகாரத்திலே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். 33 வசனம் வாசிங்க 6:33. வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். இயேசு தம்மை குறித்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார், வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம். இந்த வசனம் ரொம்ப அருமையான வார்த்தை, இரட்டை அர்த்தத்தை உடைய வசனம், இரட்டை அர்த்தத்தை உடைய வார்த்தை. திரும்ப கவனியுங்கள், வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பம். இந்த உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பம்னு சொல்லும் பொழுது ஒன்று ஒரு அர்த்தம் என்ன, முழு உலகத்துக்காக என் ஜீவனை கொடுக்கும்படி நான் அப்பமாக இறங்கி வந்திருக்கிறேன். இரண்டாவது அர்த்தம் என்ன, மரித்து கிடக்கின்ற உலகத்திற்கு ஜீவனை அருளும்படி நான் வானத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறேன். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? அல்லேலூயா. ஒண்ணு, நான் ஜீவ அப்பம், என் ஜீவனை உங்களுக்காக கொடுக்கறதுக்காக நான் என்ன செஞ்சிருக்கேன், இறங்கி வந்திருக்கிறேன். இன்னொன்னு, நீங்க எல்லாம் ஜீவன் இல்லாம கிடக்குறீங்க, அதனால உங்களுக்கு ஜீவன் ஊட்டும்படி நான் ஜீவ அப்பமா என்ன செஞ்சிருக்கிறேன், இறங்கி வந்திருக்கிறேன். என்ன அழகான இரட்டை வார்த்தை, அர்த்தம் கொண்ட அருமையான வார்த்தையை இயேசு பேசினார். நான் வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவன் கொடுக்கும்படி வந்த அப்பம். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. எனவே இயேசு கிறிஸ்து ஒரு ஜீவ அப்பமாய் உலகத்துக்கு வந்தார். நமக்கு நன்றாக தெரியும், அவர் தம்மையே நமக்காக ஈந்தார், முற்றிலும் முழுவதுமாக ஈந்தார். ஆகவே தான் இன்றைக்கு நாம் ஜீவித்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜீவ அப்பமாக வந்தார். இப்பொழுது இரண்டாவது ஒரு காரியத்துக்குள்ளே நான் கடந்து செல்லும்படியாக விரும்புகின்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7:13 ஒருவர் தயவாய் வாசியுங்கள். நியாயாதிபதிகள் 7:13. ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான், அதாவது இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன், சுட்டிருந்த ஒரு வாற்கோதுமை அப்பம் மீதியானரின் பாளையத்திற்கு உருண்டு வந்தது, அது கூடாரம் மட்டும் வந்த போது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது, கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஒரு அப்பம் காட்டப்பட்டிருக்கிறது. இந்த அப்பம் மீதியானியரில் ஒருவனுக்கு சொப்பனத்திலே காட்டப்பட்ட அப்பம். இந்த அப்பம் உருண்டு வந்தது, வந்து மீதியானியருடைய கூடாரத்திலே மோதி அதை கவிழ்த்து போட்டது என்று கண்டான். இந்த அப்பத்தை குறித்து பார்க்கும்போது இது உருண்டு வந்த அப்பம். இது என்ன அப்பம்? இது உருண்டு வந்த அப்பம். ஆச்சரியமா இருக்கு, அப்பம் வந்து கூடாரத்தை என்ன செய்திருக்கிறது, கவிழ்த்து போட்டதுன்னா இது என்ன ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பம் ஒரு வார்கோதுமை அப்பம், பார்லி, பார்லியில் செய்யப்பட்ட அப்பம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது உருண்டு வந்து என்ன செய்திருக்கிறது, மீதியானுடைய கூடாரத்தை. அப்போ இந்த மீதியானியருடைய கூடாரத்தை ஒரு ஒரு சிம்பிளான அல்லது சற்றும் இது வந்து ஒரு ஆபத்தை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாத ஒன்று வந்து முழுவதும் கவிழ்த்து போட்டது. அதே போலதான் கிதியோனுடைய காலத்திலே யுத்தம் எப்படி நடந்ததுன்னா, மண்பானையும் தீவட்டியும் பிடித்து கொண்டு ஒரு யுத்த ஆயுதமே கையில் இல்லாமல், யுத்த பயிற்சியுள்ள மக்களையே இல்லாமல், ஒரு வெறும் 300 பேரை கொண்டு, வெறும் சிம்பிள் இப்படி உள்ள ஒரு 300 பேர், ஒரு பானையும் தீவட்டியும் எக்காலத்தையும் வைத்து கொண்டு எப்படி இந்த பெரிய கூட்டம், மீதியானியர், அமலேக்கியர், கிழக்கத்தி புத்திரர், இந்த 3 பெரிய குரூப்புகளை எப்படி சமாளிக்க முடியும்? நிச்சயமா முடியாது. அப்ப இந்த பெரிய கூடாரத்தை ஒரு சுட்டிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் உருண்டு வந்து கவிழ்த்து போட்டது என்று சொன்னது போலவே உண்மையில் நடந்தது. அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், நாம் முதலாவது வானத்திலிருந்து வந்த அப்பம் நம்மை போஷிக்கும் அப்பம் என்று பேசிக் கொண்டிருந்தோம். இங்கே உருண்டு வந்த அப்பம் நமக்கு வெற்றி தருகின்ற அப்பம். அல்லேலூயா. இது மிக ஆச்சரியமான விஷயம். அப்பம் எப்படி வெற்றி தரும்? அப்பம் வெற்றி தரும். அல்லேலூயா. அந்த மீதியானியர் கண்ட சொப்பனத்திலே அது காட்டப்பட்டது.
ஒரு அப்பம் உருண்டு வந்தது அது மீதியானியனுடைய கூடாரத்தை கவிழ்த்து போட்டது இஸ்ரவேலுக்கு மகாபெரிய ஜெயத்தை கொண்டு வந்தது ஆமென் பிரைஸ் தி லார்ட் கர்த்தர் நமக்கு வெற்றி தருவதும் இப்படித்தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எதிர்பாராத காரியத்தின் மூலம் தேவன் நமக்கு வெற்றி தருவார் பிரைஸ் தி லார்ட் அவருடைய வார்த்தையாகிய அப்பத்தின் மூலம் தேவன் நமக்கு யுத்தங்களிலே வெற்றியை தருவார் சத்துருக்கள் மேல் ஜெயத்தை தருவார் இங்கே உள்ள இந்த நிலைமையை நாம் பார்க்கும் பொழுது நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம் நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரத்திலே நான்காவது வசனத்தில் பார்க்கிறோம் வாசியுங்கள் அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காமே போவார்கள் மீதியானியர் செய்கிற வேலை என்ன தெரியுமா நிலத்தின் விளைச்சலை கெடுப்பார்கள் நாலாம் வசனத்துல சொல்லி இருக்கு அவங்க வந்து என்ன செய்வாங்க முதல்ல நிலத்தின் விளைச்சலை கெடுப்பார்கள் நிலத்தின் விளைச்சலை கெடுக்கிற அந்த மீதியானியராகிய சத்ருவின் கூடாரத்தை மோதி அசைத்து போடுகிற கவிழ்த்து போடுகிற அப்பம் ஹல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நிலத்தின் விளைச்சலை கெடுக்கிறவர்கள் ஒருவேளை பாயிண்ட் பை பாயிண்டா போவோம் சிலருக்கு பிரயோஜனமாக இருக்கும் உங்கள் நிலத்தின் விளைச்சலை கெடுக்கிறவைகள் கெடுக்கிற மீதியானியர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உங்களுடைய நிலத்திலே கஷ்டப்பட்டு பயிரிடுகிறீர்கள் விளைச்சல் வருகிறதில்லை உங்களுடைய மற்றபடி உங்களுடைய பிரயாசங்களை போட்டு விதைத்து ஒரு ஒரு பலனை எதிர்பார்க்கிறீர்கள் அந்த நன்மைகள் கிடைக்கிறதில்லை இப்படிப்பட்ட நஷ்டங்கள் எதிர்பார்ப்பு நஷ்டங்கள் போன்ற காரியங்களுக்குள் இருக்கும் பொழுது அந்த சத்துருவை அழித்து நமக்கு வெற்றி தருவதற்காக தேவனுடைய வார்த்தையாகிய அப்பம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தேவனுடைய வார்த்தையாகிய அப்பம் அன்பானவர்களே ஒருவேளை நீங்கள் செய்கிற காரியத்தில் வெற்றி இல்லாமல் இருக்கும் என்றால் அதில் வெற்றி தருவதற்கு நீங்கள் தேவனை எதிர்பார்க்க வேண்டும் தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வரும் ஆமென் போன வாரத்திலே நான் சொன்னதை நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன் பேதுரு அவர் படவிலே அந்த மீன்பிடிக்க சென்று விட்டு வறுமையோடு வந்து நிற்கும் பொழுது கத்த சொன்னார் ஆழமாய் தள்ளி கொண்டு சென்று வலையை போடுங்கள் அவர் சொன்ன வார்த்தையின்படி செய்த பொழுது அவனுடைய நஷ்டம் மாறி ஒரு நிரம்பி வழியும் ஆசீர்வாதமாக மாறிவிட்டது அல்லேலூயா அந்த இடத்திலே நஷ்டம் முறியடிக்கப்பட்டது அதே மாதிரி அவன் பின்மாறி போன சமயத்திலும் கூட ராமுழுதும் கஷ்டப்பட்டு விட்டு அப்பொழுதும் படகு வெறும்படகாய் வருகிறது அப்ப கர்த்தர் சொல்லுகிறார் வலதுபுறமாய் வலையை போடுங்கள் வலதுபுறமாய் அந்த வார்த்தையின்படி வலையை போட்ட உடனே அவர்கள் பெரிய மீன்களை என்ன செய்தார்கள் பிடித்தார் அப்ப தேவனுடைய வார்த்தை நஷ்டம் என்கிறதை உடைத்தெறிந்து நமக்கு வெற்றி தருகிறது அல்லேலூயா மீதியானியருடைய சதி வேலை என்ன இஸ்ரவேலர்கள் விதை விதைத்து வளர்த்தி ஆளாக்கி பயிராக்கணும் அவர்கள் வந்து அறுவடைய கொண்டு போயிடுவான் நிலத்தின் விளைச்சலை கெடுப்பார்கள் இதுதான் மீதியானை செய்கிற வேலை இதே மாதிரி அநேகருக்கு கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு பலன் அனுபவிக்க முடியாத வேதனைகள் இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சத்ருவின் போராட்டம் இருந்து கொண்டிருக்கிறது அந்த சத்ருவின் போராட்டத்தை அவனுடைய கூடாரத்தை கவிழ்த்து போட்டு நமக்கு வெற்றி தருகிறதற்காய் உருண்டு வருகிற அப்பம்தான் தேவன் தருகிற வார்த்தையாகிய அப்பம் அல்லேலூயா தேவனுடைய வார்த்தையினாலே வெற்றி உண்டா வார்த்தையினாலே வெற்றி உண்டா இயேசு கிறிஸ்து சாத்தானை தமது வார்த்தையினாலே ஜெயித்தார் என்று நாம் வேதத்திலே மத்தேயு நான்காம் அதிகாரத்திலே படிக்கிறோம் இயேசு கிறிஸ்து கை கொண்டு யுத்தம் பண்ணவில்லை சாத்தானிடத்தில் ஆயுதம் கொண்டு தாக்கவில்லை ஆனால் தமது வாயின் பட்டயமாகிய வார்த்தையினாலே சாத்தானை தோற்கடித்தார் ஹல்லேலூயா அதே போலதான் நமக்கு சத்துருக்களாய் எழும்பி வந்து நம்முடைய வாழ்க்கையை நாசப்படுத்துகின்ற எந்த ஒரு சத்துருவின் கூடாரத்தையும் கவிழ்த்து போடுவதற்கு தேவனிடத்திலே வார்த்தை இருக்கிறது ஹல்லேலூயா தகுந்த சமயத்தில் அங்கிருந்து ஒரு வார்த்தை உருண்டு வந்தால் போதும் பிரைஸ் தி லார்ட் இஸ்ரவேல்ல ஒருத்தனும் கிடையாது நம்ம வச்சதுதான் சட்டம் நம்ம நடத்துறது தான் காரியம் நம்ம எல்லாவனையும் ஒரு வழி பண்ணுவோன்னு மீதியானியர்கள் இறங்கிட்டானே ஏழு ஆண்டுகள் இஸ்ரவேலரை அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தி அவங்க கஷ்டப்படுற விளைச்சல் எல்லாம் அவனுக்கு இஷ்டத்துக்கு கொண்டு போறான் தட்டி கேட்க ஆள் இல்லை
அவங்க நினைச்சா இஸ்ரவேல்ல ஒருத்தனும் இல்லை. ஆனால் அதே இஸ்ரவேலுக்குள்ள இருந்துதான் ஒரு அப்பத்தை எடுத்து விட்டார் கிதியோன். ஹல்லேலூயா. அதே இஸ்ரவேலுக்குள்ள பயந்து கிடந்த இஸ்ரவேலருக்குள்ள இருந்தவன் தான் அவனும். அவனும் பயந்திருந்தவன் தான். இவ்வளவும் இந்த மீதியானியர் 7 வருஷம் இதை நடத்தும் பொழுது தட்டி கேட்க திராணி இல்லாமல் தான் கிதியோனும் இருந்தான். ஆனா கர்த்தர் அவனை ஒரு அப்பமா எடுத்து விட்ட வேளையிலே மீதியானியர் கிழக்கத்தி புத்திரர் அமலேக்கியர் ஒருவனும் நிற்க முடியாமல் போயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போலதான் அன்பானவர்களே, நம்மிடத்திலே இருக்கிறது, தேவ ஜனங்களுக்குள்ளே இருக்கிறது. ஏற்ற வேளையில் அவர் எடுத்து விடும் பொழுது அந்த ஒரு சிறு அப்பம் போதும், ஒரு சிறு அப்பம் போதும், மீதியானியருடைய கூடாரங்கள் கம்ப்ளீட் ஆகி காலியாகிவிடும். பிரைஸ் தி லார்ட். அதே போல நான் ஆவிக்குரிய அர்த்தத்தின்படி சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை போதும். கர்த்தரிடத்திலே வார்த்தைகள் ஏராளம் இருக்கிறது, வார்த்தைகள் ஏராளம் இருக்கு. ஒரு வார்த்தையாகி அப்பம் போதும், அது சத்ரு கூடாரத்தை கவிழ்த்து போடும். பிரைஸ் தி லார்ட். அது என்ன செய்யுமா? நிலத்தின் விளைச்சலை கெடுக்குமா? அடுத்தது அதே 4 அதிகாரத்து வசனத்தில் இருக்கிறது, ஆகாரத்தை வைக்காதே போவார்களா? ஆகாரத்தை வைக்காதே போவார்கள். இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறவனுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு ஆகாரத்தை கூட என்ன செய்ய மாட்டாங்களா? வைக்காம கொண்டு போயிடுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட வருத்தங்கள் பாரங்கள் பலருக்கும் இருக்கிறது. அந்நிய தேசத்தில் வாழுகிறவர்கள் வேதனைப்படுவார்கள். அநேகருடைய ஜப குறிப்பு இதுவாக தான் இருக்கும், ஐயா நாட்டை விட்டு நாங்கள் இந்த நாட்டுக்கு வந்தோம், ஆனால் இவ்வளோ வருஷமாக நான் உழைச்சிட்டு இருக்கிறேன், எனக்கு உழைப்புக்கு ஏற்ற சம்பளம் கிடையாது. அவங்க செலக்டிவாக அவங்க ஆளுகளுக்கு கொடுக்குறாங்க, ஐயா நமக்கு ப்ரமோஷன் தரமாட்டேங்கிறாங்க, நமக்கு சம்பளம் உயர்த்தி தரமாட்டேங்கிறாங்க. வருத்தப்படுவார்கள். சொந்த தேசத்திலேனா கேட்டு பார்க்கலாம், சில நம்ம தேசத்திலாம் உடனே யூனியன் வச்சு போராடுகிறார்கள். அந்த தேசத்தில் போய் என்ன செய்ய முடியும்? கேட்டு பார்க்க முடியுமா? அப்புறம் உள்ள வேலையும் போயிடும். கேட்க போனோம் அப்படி எத்தனையோ பேர் வேதனையோடு இருக்கிறார், கஷ்டப்பட்டு உழைக்கிறார். மிக முக்கியமாக உழைக்க வேண்டிய பொறுப்பு இவங்க கையில் தான் கொடுக்கப்படுகிறது. ஏனென்றால் பொதுவாக இந்தியர்கள் கடின உழைப்பாளிகள், ஞானம் உள்ளவர்கள், நன்றாக உழைக்கிறார்கள். அதனால் அதிக வேலை வாங்கப்படுகிறார்கள், ஆனால் அதுக்கு தக்க சம்பளம் கிடைக்கிறதில்லை. இதுதான், இவ்வளவு உழைத்து கஷ்டப்பட்டானே அவனுக்கு ஒரு ஆகாரத்தை ஆகிலும் வைக்காதபடி மீதியானியர் பட்சித்து கொண்டு போகிறார்கள். அப்படிப்பட்ட சத்ருவின் கூடாரத்தை கர்த்தர் ஒரு சிறு அப்பத்தை கொண்டு கவிழ்த்து போட்டா. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் விசுவாசித்தால் தேவன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருக்கிற உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் யுத்தம் செய்கிறவர், அவர் பலவீனனுக்கும் உதவி செய்வார், பலவானுக்கும் உதவி செய்வார், அறிவுள்ளவனுக்கு உதவி செய்தார், அறிவில்லாதவனுக்கு உதவி செய்வார். யார் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகாரத்தை வைக்காதே போவான். அதோடு சேர்த்து 3வது காரியம் சொல்லப்பட்டிருக்கு, ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் வைக்காதே போவான். ஆடு மாடுகளை என்ன செய்திருவான்? எடுத்துட்டு போயிடுவான். இந்த ஆடு மாடுகளை வச்சுதானே அடுத்தது உழுது ரெடியாக்க முடியும், இந்த ஆடு மாடுகளை வச்சுதானே வேலை செய்ய முடியும். உழைக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உழைக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. நான் இதை இன்னொரு அர்த்தத்தில் சொல்ல விரும்புகிறேன், அதுவும் நமக்கு தேவையாக இருக்கிறது. பொதுவாக இந்த மீதியானியர் என்று சொல்லப்படுகிறவர்கள் மாம்ச இச்சைக்கு அடையாளமாக கூறப்படுகிறவர்கள். காரணம் எண்ணாகம புஸ்தகம் 25:17 கர்த்தரே சொன்னார், மீதியானியர்கள் தங்கள் சர்ப்பனையினால் உங்களை இந்த அளவுக்கு ஆக்கி போட்டார்கள், ஆகவே அவர்களை அழிக்க வேண்டும் என்று கர்த்தரே சொன்னார். அந்த மோவாபியர்களோடு சேர்ந்து கொண்டு மீதியானியர்களும் இஸ்ரவேலர்களை வேசித்தனம் பண்ண வைத்து அவர்களை வீழ்த்தி போட்டார்கள். இதுக்கெல்லாம் காரணகர்த்தனாய் இருந்தது பிலையாம் என்று சொல்லுகிற அந்த தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசியுடைய சதி ஆலோசனையினாலே இந்த மோவாபியர்கள் அவர்களோடு கூட மீதியானியர்கள் சேர்ந்து கொண்டு இஸ்ரவேலரை வேசித்தனத்திற்கு இழுத்து அதன் காரணமாய் தேவ கோபத்திற்கு ஆளாக்கி பயங்கரமான வாதை உண்டாக காரணமா இருந்தார். ஆனால் கர்த்தர் சொன்னார், இந்த மீதியானியர்களை அழிக்க வேண்டும் என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப இந்த கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா வேசித்தன ஆவி, மாமிச இச்சையின் ஆவி யாருடைய வாழ்க்கையில் வந்து போராடி கொண்டிருக்கிறதோ
அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த மீதியானியருடைய போராட்டம், இந்த மீதியானியர் என்கிற இந்த வேசித்தன ஆவி, இந்த மாமிச இச்சையின் ஆவி வந்து போராடும் பொழுது அவர்களுடைய நிலை நிலத்தின் விளைச்சல் பாழா போகும். அவங்க வந்து கஷ்டப்பட்டு உண்டாக்குறது நிக்கா, ஏன்னா இந்த ஆவியுடைய கிரியை அப்படிப்பட்ட கிரியை. இந்த இச்சையின் ஆவி வேசித்தன ஆவி யாருக்குள்ள வந்துருச்சோ அவங்கள வந்து சக்சஸ் பண்ண விடாது. அது அதாவது சில காரிய சித்தி அவங்க செய்யறது வாய்க்கிற அனுபவங்களுக்கு விடா, அழிக்கும், அழிக்கும், நிலத்தை அழிக்கும், ஆகாரத்தை வைக்காதே போகும். இவங்களுக்கு ஒன்றும் இருக்கா? நீதிமொழிகள்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா எழுதி இருக்குதெல்லாம், யார் வேசியுடைய வீட்டுக்கு போறானோ உன்னுடைய பிரயாசம் புறத்தியானுடைய வீட்டிலே சேரும், உன்னுடைய ஐஸ்வர்யம் அழியும், கடைசியில உன் சரீரமும் உருவழியும், நீ நாசமாய் போவாய் என்று மிக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறது. அப்ப இதெல்லாம் ரொம்ப கிளியரா இருக்கு. இச்சையின் ஆவி வந்து போராட ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்படியே நிலத்தின் விளைச்சலை அது கொண்டு போயிடும், அப்புறம் ஆகாரத்தை வைக்காம போயிடும், ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் கொண்டு போயிடும். இது என்ன காட்டுது? ஆடு மாடுகள் சொன்னா நல்லா உழைக்கக்கூடியது, பலன் தரக்கூடியது, கழுதைகள் சொன்னா நல்லா சுமக்கக்கூடியது. இந்த தன்மைகள் எல்லாம் அந்த ஆளை விட்டு போயிடும், அந்த ஆள் ஒழுங்கா உழைக்க மாட்டார். இச்சையின் ஆவி பிடிச்சாச்சுன்னா உழைப்பு அவுட்டு, பிறகு உழைக்க மாட்டார். சோம்பல் பிடிச்சிரும், சோம்பல் பிடிச்சி ஒழுங்கா உழைக்காம உட்கார்ந்து சீட்ல உட்கார்ந்து வேலை செய்யாம சிந்தனை எல்லாம் வேற எங்கேயோ ஓடி 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 தன் வாழ்க்கையை நாசப்படுத்துகிற ஒரு நிலை. ஆடு மாடுகள் இல்லாம போயிடும், கழுதைகள் இல்லாம போயிடும், எதுவும் இல்லாம போயிடும். அடுத்தது என்னாச்சு? ஐந்தாம் வசனம் பாருங்க, ஐந்தாம் வசனம் கடைசி. இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்து விட அதிலே வருவார்கள். எதை கெடுப்பாங்களா? ஐந்தாவதாக, சாரி நாலாவதாக, ஃபாலோ பண்ணி வர்றீங்களா? முதல்ல நிலத்தின் விளைச்சலை கெடுப்பாங்க, அடுத்தது ஆகாரத்தை கெடுப்பாங்க, அடுத்து ஆடு மாடுகள் கழுதைகளை கெடுப்பாங்க, அடுத்து என்னத்தை கெடுப்பாங்களா? தேசத்தையே கெடுப்பாங்க. வேசித்தன ஆவி தேசத்தையே கெடுக்கும், விபச்சார ஆவி வேசித்தன ஆவி தேசத்தையே கெடுக்கும், சந்தேகமே கிடையாது. நம்முடைய தேசம் இன்றைக்கு விடுதலை ஆகணும்னா இந்த ஆவி என்ன செய்யணும் சொல்லுங்க, சொல்லுங்க, இந்த ஆவி என்ன செய்யணும்? துரத்தப்படணும். அமீர், பத்திரிகையில வாசிக்கிறீங்களா இல்லையா? பெரிய பெரிய பிரபலங்கள் எல்லாம் மீதியானியர் கையில விழுந்து கிடக்கிறார்கள். அநேகருடைய குற்றங்களை வெளிக்கொண்டு வருகிற பத்திரிகை ஆசிரியர்கள் மீதியானுடைய கையிலே மாட்டிக்கொள்ளுகிறார்கள். இதெல்லாம் இன்றைக்கு பப்ளிக்கா வந்து கொண்டே இருக்குது. எவ்வளவு பயங்கரம் நம்முடைய தேசத்திலே, அடக்கவே முடியல, அடக்கவே முடியல. இப்படிப்பட்ட காரணம் மீதியானியருடைய அந்த ஆவி, மீதியானியருடைய ஆவி, இந்த ஆவிதான் தேசத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது. தேசத்தில் வளர்ச்சி இல்லை, தேசத்தில் முன்னேற்றம் இல்லை, உறிஞ்சி எடுக்கிறது இந்த ஆவி. இது வந்து தேசத்தை கெடுக்கிறது. ஐந்தாவதாக ஆறாம் வசனத்துல சொல்லியிருக்கு, இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். சிறுமைப்படுத்துகிறார், சிறுமை சிறுமைப்படுத்தி விடும். எவ்வளவு சிறுமை இல்லை, இந்த மாதிரிப்பட்ட ஆவிகள் வந்து பிடிச்சிட்டுன்னா அந்த அந்த ஆளுடைய மதிப்பு போயிடுது, தன்மானம் போயிடுது, எல்லா மேன்மையும் போயிடுது, சிறுமைப்பட்டு விடுகிறார். இது மாதிரிதான் மீதியானியர் வந்து எப்படி இஸ்ரவேலை சிறுமைப்படுத்தினார்களோ அதுபோலதான் இந்த இச்சையின் ஆவியுடைய போராட்டங்கள், வேஸ்தன ஆவியுடைய போராட்டங்கள் வரும்பொழுது நடக்கிறது. அப்போ இந்த மாதிரிப்பட்ட கூடாரங்கள் நமக்கு எதிராய் போடப்பட்டிருக்கிறது. மூணு குரூப் சேர்ந்து வந்திருக்கிறது, பயங்கரமா போட்டிருக்கிறார்கள், திரளாய் கிடக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு அப்பம் போதும். இவனால முறையடிக்கிறதுக்கு எது போதும் சொல்லுங்க? ஒரு அப்பம் போதும், ஒரு அப்பம் போதும். ஐயா, இதை பண்றதுக்கு என்னுடைய கூடாரத்தை உடைக்கிறதுக்கு பெரிய பாறாங்கல்ல நான் உருட்டி விட வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு அப்பத்தை சும்மா இப்படி உருட்டி விடுவேன், நீ இல்லாம போயிடுவேன். அல்லேலூயா! கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து உறங்கி கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நம்முடைய ஆண்டவர் சொல்றார், இப்படி போராடுகிற பொல்லாத ஆவிகளை சிதறடிப்பதற்கு பெரிய பெரிய காரியம் செய்ய வேண்டாமா? அவர் கையிலிருந்து ஒரு அப்பத்தை என்ன செய்தா போதுமா? உருட்டி விட்டா போதுமா? எத்தனை பேருக்கு சந்தோஷம் அது சொல்லுங்க. ஆமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இன்னைக்கு சிலர் இந்த போராட்டத்துக்குள்ள இருக்கிறீர்கள்.
கிருபையினால விழுந்து விடவில்லை, சந்தோஷ காரியம். ஆனால் வீழ்ச்சி தூரத்தில் இல்லை. இந்த போராட்டம் அதிகமாகும் பொழுது எங்க போய் நிற்கும் சொல்ல முடியாது. 7 வருடங்களாக மீதியானியருடைய ஆதிக்கம் இஸ்ரவேலை ஒண்ணுமில்லாமல் ஆக்கி கொண்டிருக்கு. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதும் இல்லாம போகுது, உழைப்பும் இல்லாம போகுது, தேசமும் நாசமா போகுது, மதிப்பு மரியாதையும் கெட்டுப்போகுது. எல்லாம் போய் சிறுமையும் வறுமையுமான ஒரு அனுபவத்துக்குள் நடத்தினது 7 வருஷம் இந்த ஆவி, பயங்கரமான ஆவி. கர்த்தர் ஸ்தோத்திரம். அதான் 8வது கர்த்தர் சொல்லிட்டார், அழித்து போடு மிதியானியனை, என்ன செய்து போடு, அழித்து போடுன்னு சொல்லிட்டார். அழித்து போடு, வைக்காத, வச்சேன்னு சொன்னா அவனை கெடுத்து போடுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்கு விரோதமாக தேவனுடைய யுத்தம், ஹலலூயா. அதற்கு தேவன் தெரிந்து கொண்ட கிதியோனை பாருங்கள். இந்த கிதியோன் என்ன செஞ்சான், முதல்ல 6:11 பார்க்கிறோம். எல்லாரும் நஷ்டத்திலும் கஷ்டத்திலும் இருந்து தங்கள் பிரயாசங்களை விட்டு இனி ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி அவர்கள் வேதனையோடு இருக்கும் பொழுது, அவன் கோதுமையை கொஞ்சம் தாயிலும் காப்பாற்றலாம் என்று போரடித்து கொண்டிருந்தான். ஹலலூயா, ஹலலூயா. ஐயோ, இந்த ஆவி வந்து என்னை அலைக்கழிக்கிறது, இனி எனக்கு ஜெயம் இல்லை என்று அந்த ஆவிக்கு விட்டு கொடுத்து போகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு கிதியோ, இந்த ஆவி எங்களை அழிக்க முடியாது, இந்த ஆவிக்கு விரோதமாக நான் கொஞ்சத்தையாயிலும் காப்பாற்ற பிரயாசப்படுவேன் என்று சொல்லி அவன் இறங்கி செயல்பட தொடங்கினான். அப்பொழுதுதான் கர்த்தர் அவனை சந்தித்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு இப்படிப்பட்ட போராட்டங்களுக்குள்ளே இருக்கிறவர்கள், அந்த போராட்டத்தை இனி என்னால் ஜெயிக்க முடியாது, ஒரு நாள் பார்த்தேன், ரெண்டு நாள் பார்த்தேன், ஐயா 7 வருஷங்களாக இதுதான் போராட்டம், 7 வருஷங்களாக இதுதான் என் நிலைமை, இனி எனக்கு ஜெயமில்லை என்று சொல்லி தங்கள் சிந்தனையை இப்படிப்பட்ட ஆவிகளுக்கு தாரை வார்த்து கொடுத்தவர்கள் இன்றைக்கு சிந்திக்க வேண்டும், ஒரு கிதியோனை போல எழும்ப வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கிதியோனை போல நாம் எழும்பினா கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், நம்மை கொண்டே ஜெயம் எடுப்பார். ஆமென். எழும்பின கிதியோனையே ஒரு அப்பமாக உருட்டி விட்டார், அவனுடைய கூடாரம் சரிந்து போயிற்று. பிரைஸ் தி லார்ட். உன்னை கொண்டே ஜெயம் தருவா, உன் சிந்தனை வாழ்வில் ஜெயம் வரும். எப்பொழுது வரும், நான் மறுபடியும் போராடணும், நான் கொஞ்சத்தையாயிலும் காப்பாற்றணும், என் வாழ்க்கையை நான் இழந்து போக முடியாது, என் வாழ்க்கையில் உள்ள பிரயாசங்களை நான் நஷ்டமடைந்து விட முடியாது, எனக்கு வேண்டும் நான் என்று சொல்லி அந்த ஒரு வைராக்கிய வாஞ்ச யாருக்குள் எழும்புகிறதோ, மறுபடியும் எழும்புவேன், மறுபடியும் ஜெயிப்பேன் என்று சொல்லுகிற எண்ணம் வந்துருச்சுன்னா கர்த்தர் உங்களை பயன்படுத்த போற. கர்த்தர் சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. எந்த பலம், கொஞ்சத்தை ஆயிலும் காப்பாற்றணும், இவனை கையில விடக்கூடாது என்று உனக்குள்ள ஒரு வேகம் இருக்குதேப்பா, அந்த பலத்தோடு போ என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலருக்கு தானா? பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு வேகம் நமக்குள் எழும்பட்டும். என் வாழ்க்கை ஏன் கீழ் நோக்கி போகுது, இடைய சம்பாத்தியம் ஏன் அழிந்து கொண்டு போகிறது, இடைய சரீரம் ஏன் ஒரு குலைந்து கொண்டு போகிறது, இடைய சிந்தனை வாழ்க்கை ஏன் தாறுமாறாய் போய்கொண்டிருக்கிறது, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இன்னைக்கு இந்த மீதியானியனை நான் முறியடிக்க வேண்டும், எழும்ப வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு வைராக்கியம் உள்ளத்திலே உண்டாகும் என்றால் கர்த்தர் நிச்சயமாய் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. இவனுக்கு ஆண்டவர் கொடுத்த முதல் காரியம் 6:28 படிக்கிறோம், உன் சொந்த வீட்டில் இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை முதலாவது என்ன செய்து போடு, தகர்த்து போடு. மகனே, உன்னை கொண்டு நான் மீதியானியரை ஜெயிக்க போகிறேன், இஸ்ரவேலுக்கு வெற்றி தேடி தரப்போகிறேன், ஆனால் முதலாவது உன்னுடைய யுத்தம் உன் வீட்டில் ஆரம்பிக்கட்டும், இரண்டாவது நாட்டிலே நடக்கட்டும், முதலாவது உன் வீட்டில் இருக்கிற விக்கிரக தோப்பை அழிக்க வேண்டும், உன் வீட்டில் இருக்கிற பாகாலுடைய பலிபீடத்தை தகர்க்க வேண்டும். கர்த்தர் சொன்னார், எனக்கு உன் தகப்பனுடைய 2வது காளையை பலியிட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல கிதியோன், கிதியோன் பெரிய தைரியசாலி கிடையாது தெரியுமா உங்களுக்கு? கிதியோன் தைரியசாலியா? படிச்சு பாருங்க, தெரியும். ரொம்ப பயந்தாங்க. ஆண்டவரும் பயந்தவனுக்கு அதுக்கு தக்கதான் டீல் பண்ணுவான். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த குரூப் எல்லாம் வந்து கிடக்குது. இவன் ரொம்ப பயம் அவனுக்கு. இவ்வளவு மூன்று கூட்டணி வச்சு வந்து கிடக்கிறார்கள்.
இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ இறங்கி போ, நான் உனக்கு ஜெயம் தருவேன் அப்படிங்கிறார். ஆனா ஆண்டவருக்கே தெரியுது இவன் இறங்கி போக மாட்டான். அதனால சொல்றாரு, நீ ஒன்று செய், உனக்கு பயமா இருக்குன்னா முதல்ல ராத்திரி நீயும் வேலைக்காரன் பூராவையும் கூட்டிக்கிட்டு பாளையத்துல ஒரு ரவுண்டு போக முதல்ல அப்படி சொன்னார். அப்படி இவன் பாளையத்துல ரவுண்டு போன சமயம்தான் ஒருத்தன் சொப்பனை கண்டு எழும்பி சொப்பனத்தை அடுத்தவன்ட்ட சொல்றான். என்ன சொல்றான், ஏய் நான் ஒரு சொப்பனை கண்டேன் பாரு, இஸ்ரவேல் பாளையத்திலிருந்து ஒரு அப்பம் உருண்டு வந்துச்சு, அது உருண்டு உருண்டு வந்து மீதியாண்ட கூடாரத்துல வந்து மோதிச்சு, உடனே மீதியாண்ட கூடாரம் கவிழ்ந்து போச்சு, அந்த அப்பம் வந்து வேற யாரும் கிடையாது, அந்த எருபாகாலாகிய கிதியோன் தான். இப்போ கிதியோன் நல்ல தைரியம் வந்துருச்சு பாருங்க. இப்போ ஒரு பக்கம் கர்த்தர் சொல்றாரு, இருந்தாலும் இப்போ சத்துருவாயிலிருந்தே வருது, சத்துருவாயிலிருந்தே வந்த உடனே இவனுக்கு கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு, இவனுக்கு நல்ல தைரியம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்தான், போவோம் என்று சொல்லி புறப்பட்டான். அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப ஆச்சரியமா டீல் பண்றார். ஒரு பயந்தவன் அவனுக்கு பயந்தவனுக்கு ஏற்ற விதத்துல செய்கிறார். அல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அப்படியாக கர்த்தர் இவனை எழுப்பி விட்டார். அப்ப பாருங்கள், இந்த கிதியோ தன்னுடைய தகப்பனாகிய அந்த தகப்பனுடைய பலிபீடத்தை இடிச்சதும் பகல்ல செய்யல, பகல்ல கொஞ்சம் எதிர்ப்பு வரும்னு பயந்தான். அது ஆனபடினால ராத்திரி போய் அதை இடித்து தகர்த்து விக்கிரத்தோப்பை வெட்டி அழித்து அதுல ஆண்டு சொன்ன மாதிரி அந்த ரெண்டாம் காலையெல்லாம் பலி செலுத்தி எல்லாம் முடிச்சுட்டான். முடிச்ச உடனே காலையில பெரிய கிளர்ச்சி எழும்பினர், பெரிய குழப்பம் எழும்பினர், பயங்கரமா வந்தது. இப்ப கிதியோனுக்கு நின்று முடிக்க முடியாத அளவுல குழப்பம் வந்தது. ஆனால் கர்த்தர் அங்கே கிதியோனுடைய தகப்பனை கொண்டு மிக அருமையான ஒரு வார்த்தை பேச வைத்து, ஐயா பாகாலுக்கு பலிபீடத்தை இடிச்சு போட்டான், பாகாலே சும்மா இருக்கிறான், உங்களுக்கு என்னையா வேலை, வேணுமானா பாகால் வந்து போராடட்டும் அப்படின்னு ஒரு வார்த்தையை கிதியோனுக்கு அப்பா சொன்னாரு. உடனே எல்லாம் சிந்திச்சு, ஆமா அப்படி சரிதானே, பாகால் தெய்வமானால் பாகால் தன்னுடைய இதை இடிச்சவனுக்கு அது பதில் கொடுக்கணும் இல்லையா என்று புத்தி வந்து விட்டது. அல்லேலூயா. நம்ம ஆட்கள் நிறைய பேருக்கு புத்தியே வராது, என்ன நடந்தாலும் என்ன செய்யாது, புத்தியே வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், புத்தி வந்துருச்சுன்னா எவ்வளவோ அவர்கள் நல்லாயிருவார்கள். ஆமென். அல்லேலூயா. இந்த புத்தியை கொடுக்கும்படி நாம் அவர்களுக்கா ஜெபம் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். இருக்கட்டும். இவன் பாகாலுடைய பலிபீடத்தை அல்லது தனக்குள் இருக்கிற அந்நிய தெய்வங்களை முதலாவது விலக்கினான், தன்னுடைய வீட்டில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கினான், தன்னுடைய வீட்டிலே தேவனுக்கு பிரியமில்லாத அந்நிய தெய்வங்களுக்கான காரியங்களை முதலாவது விலக்கினான். ஆனபடினால்தான் நாட்டிலே போய் ஜெயம் எடுக்க முடிந்தது. அல்லேலூயா. நம்முடைய வீட்டை முதலாவது சரி பண்ண வேண்டும் அல்லவா? நம்முடைய வீட்டை சரி பண்ணாமல் நாட்டை நாம் சரி பண்ண முடியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எப்பொழுதும் நம்முடைய வீட்டில் உள்ள காரியங்கள் சரியாக இருக்க வேண்டும். நம்முடைய வீட்டுக்குள்ள உள்ள காரியங்களை எப்பொழுதும் நாம் கவனிக்க வேண்டும், சரிப்படுத்த வேண்டும். அதை விட்டு விட்டோம்னு சொன்னா பிறகு நாம வெளியே போய் ஒன்றும் செய்ய முடியாது. எனவே அன்பானவர்கள், இங்க முதலாவது அங்க இடிக்க வேண்டியதை நாம் இடிக்கணும். என்ன இடிக்கணும்? அங்க என்ன அந்நிய தெய்வங்களுடைய காரியங்கள் இருக்கிற, தேவனுக்கு பிரியமில்லாதது என்ன இருக்கிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குறி கேட்கிறது, மந்திரவாதம், பெல்லிச்சூனியத்துக்கு போறது, அல்லது வேற விதமான காரியங்கள் செய்வது இருக்கிறதா, நாள்கோள் பார்க்கிறது இருக்கிறதா, இப்படிப்பட்ட அஞ்ஞான கிரியைகள், இருளின் கிரியைகள் இருக்கிற வரையிலே நீங்கள் போற விஷயத்துல ஜெயம் கிடைக்க போகிறது இல்லை. கர்த்தரை பிரியப்படுத்துங்கள். கர்த்தரை பிரியப்படுத்தும் பொழுது கர்த்தர் வெறும் ஒரு சின்ன அப்பத்தை கொண்டு பெரிய வெற்றியை தர அவரால் முடியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த மாதிரி காரியங்களை விட்டுவிடுங்க. எவ்வளவோ சொன்னாலும் சிலருக்குள்ளது இருந்து கொண்டு இருக்கிறது. அஞ்ஞான கிரியைகளை விட்டு விலகுங்கள். நாள் பார்க்கறதை விட்டு விலகுங்கள். அந்த சாஸ்திரம், இந்த சாஸ்திரம் என்று சொல்லி பல காரியங்களிலே நீங்கள் அடிமைப்பட்டு போகிற அனுபவங்களை விட்டு விலகுங்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? சில பிசாசுகளுடைய போராட்டம் வந்து விடுமோ என்ற பயந்தானே, பிசாசுகளை கண்ட பயந்தானே, நம்முடைய தேவன் நம்முடைய பாளையத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார் என்கிற தைரியம் இல்லாதனால தானே, அந்த நம்பிக்கை இல்லாதபடியினால தானே இந்த இருளின் கிரியைகளுக்கெல்லாம் நாம இடம் கொடுக்கிறோம். கர்த்தருக்கு அது பிரியம் அல்ல. சாத்தானுக்கு நம்முடைய வீட்டுக்குள்ள இடம் கொடுத்துட்டு நாம சாத்தானை ஜெயிக்க போகிறோம் நாட்டுலன்னு சொன்னா எப்படி இருக்கும்? வீட்டுக்குள்ளேயே சாத்தான் இருக்கிறான், அப்புறம் நாட்டுல போய் சாத்தானை துரத்த போனோம்னா எப்படி இருக்கும்? முதலாவது வீட்டுக்குள்ள இருக்கிற சாத்தானை துரத்தணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உண்மை, நாம் அதை சரிப்படுத்த வேண்டும். வீடு சுத்திகரிக்கப்பட வேண்டும். நம்முடைய வீடு சுத்திகரிக்கப்பட, கர்த்தர் பிரியமில்லாத காரியங்களை தூக்கி எறிய வேண்டும். ஆமென். கர்த்தர் பிரியமில்லாத பேச்சு வழக்கங்கள் வேண்டாம் வீட்டில். க
கத்தர் பிரியமில்லாத நடைமுறைகள் வீட்டில் வேண்டாம், கத்தர் பிரியமில்லாத படங்கள் வேண்டாம், கத்தர் பிரியமில்லாத பொருட்கள் வேண்டாம், கத்தர் பிரியமில்லாத வருமானம் வேண்டாம், கத்தர் பிரியமில்லாத பணங்கள் வேண்டாம், கத்தர் பிரியமில்லாத ஆட்கள் நம்முடைய வீட்டுக்குள்ள ஏற்ற வேண்டாம். கத்தர் ஸ்தோத்திரம், எல்லாம் தெரிஞ்சாச்சு, இந்த ஆள் வந்தா இதான் நடக்கும், அந்த ஆள் வேண்டாம். கத்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதிரி கொஞ்சம் கரிசனையாக இருந்து நம்முடைய வீட்டை நாம் சரிப்படுத்தும் பொழுது அன்பானவர்களே, நம்முடைய வெளி யுத்தம் ஈஸியாக ஜெயிக்க முடியும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆகவே வீட்டிலே அவன் சரிப்படுத்தினான், தைரியமா சரிப்படுத்தினான், இரவு வேளையில சரிப்படுத்தினான். கத்தருக்கு ஸ்தோத்திரம். சரிப்படுத்தும் பொழுது இது மாதிரி போராட்டங்கள் வந்தாலும் கத்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமேன். நிச்சயமாக உதவி செய்வார். இப்படியாக கிதியோன் ஜெயித்தான். கடைசியாக வெளியே போனான். கர்த்தர் சொன்னது போல 300 பேரை சேர்த்து கொண்டார். எக்காலம், தீவட்டி, மண்பானை எடுத்துக்கொண்டு போய் கர்த்தர் சொன்ன ஒழுங்கின்படி யுத்தம் செய்தான். 8:28 வாசிங்க. மீதியானியர் திரும்ப தலையெடுக்க கூடாத படிக்கு இஸ்ரவேல் புத்தருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். வல்லாத ஆவி திரும்ப தலையெடுக்க கூடாத படிக்கு. என்ன ஆச்சரியமான வார்த்தை! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சத்திலே போராடினான், கொஞ்சத்தை காப்பாற்ற போராடினான், தன் வீட்டை சரிபடுத்தினான். மூணாவது, அந்த சத்ரு திரும்ப தலையெடுக்க கூடாதபடிக்கு முழு வெற்றி கண்டான். பிரைஸ் தி லார்ட். இதுதான் விஷயம். ஆகவே நம்மை கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ண விரும்புகிறார். நம்மை வெற்றி சிறக்க பண்ண நாம் கொஞ்சத்திலே போராடுகிற கொஞ்சத்தையும் இனி கொஞ்சமாவது இருக்குது, இதையாவது காக்கணும், விட்டு கொடுக்க கூடாது, நான் ஜெயமெடுக்கணும் என்கிற ஒரு போராடுகிற தன்மை இருக்கணும். மனசுல விட்டு கொடுத்தா தோல்வி சந்திச்சாச்சுன்னு அர்த்தம். மனசுல விட்டு கொடுத்தா தோல்வி சந்தித்தாயிற்று. மனதில் விட்டு கொடுக்காமல் இல்லை, இன்னும் போராடுவேன், இன்னும் ஒரு விசை கூட போராடி பார்ப்பேன், இன்னும் நான் இதிலே ஜெயமெடுத்து பார்ப்பேன் என்று சொல்லுகிற ஒரு போராட்டம் எழும்புனா கர்த்தர் அடுத்த படிக்கு கொண்டு செல்லுகிறார். அல்லேலூயா. மகனே, உன்னை சரிபடுத்து, உன் வீட்டை சரிபடுத்து, உன்னை கொண்டு நான் நாட்டை சரிபடுத்துவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நமக்குள் வர வேண்டிய 3 படிகள் திரும்ப சொல்லுகிறேன். நான் விடக்கூடாது, இதுல எனக்கு தோல்வி கிடையாது, நான் இன்னும் எழும்புவேன், இன்னும் போராடுவேன், இன்னும் ஜெயிப்பேன் என்கிற ஒரு வேகம் நமக்குள்ள வரட்டும் கிதியோனை போல. அடுத்து நம்மை முதலாவது சரிபடுத்துவோம், நம்முடைய வீட்டை, நம்முடைய காரியங்களை சரிபடுத்துவோம். அப்பொழுது கர்த்தர் நிச்சயமாய் அநேகருக்கு நம்மை பிரயோஜனமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இவ்விதமாக கர்த்தர் ஒரு அப்பத்தை உருண்டு வர செய்து மீதியானியுடைய கூடாரத்தை கவிழ்த்து போட்டார். தானியேலின் புஸ்தகம் 2:34-35 இதனுடைய இன்னொரு விஷயம் அங்கே கூறப்பட்டிருக்கிறது. தானியேல் 2:34-35 வாசிப்போம். நீ பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகி அதன் பாதங்களின் மேல் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போல் ஆயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோ வென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியை எல்லாம் நிரப்பிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே நேபாத்நேச்சார் கண்ட தரிசனத்திலே ராஜ்யங்களை குறித்த விவரங்கள் இந்த சிலையின் மூலம் விளக்கப்பட்டிருக்கிறது. அங்கே மேலிருந்து பாபிலோன் சாம்ராஜ்யம், மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம், கிரேக்க சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம் என்று தொடங்கி கடைசியிலே கூட்டணி அரசாங்கங்கள் என்கிற இந்த காலகட்டத்தின் நிலைகள் அந்த பாதம் என்கிறதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. வெள்ளியும் களிமண்களும் சேர்ந்து, இரும்பும் களிமண்ணும் சேர்ந்து. அப்போ இந்த காலத்திலே இந்த கூட்டணி அரசுகள் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த காலத்திலே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் ஒன்று புரண்டு ஓடி வரும். அது வந்து இந்த சிலையை மோதும். இந்த சிலை என்பது உலக ராஜ்யங்கள், சாம்ராஜ்யங்கள், பாபிலோன் சக்கரவர்த்தி தொடங்கி இந்நாள் கூட்டணி அரசாங்கங்கள் வரை நடைபெற்று வந்த அத்தனை சாம்ராஜ்யங்களின் மேல் அது மோதும். மோதும் பொழுது மனித சாம்ராஜ்யங்கள் முற்றிலும்
முற்றிலுமாக விழுந்து நொறுங்கி துண்டு துண்டாய் பொடி பொடியாய் போய்விடும். இனி மனித சாம்ராஜ்யம் உலகத்திலே நிற்க முடியாது. அப்பொழுது இந்த உருண்டு வந்ததே கல், சிலையை மோதினதே கல், இந்த கல் ஒரு பெரிய கன்மலையாக மாறி முழு பூமியையும் நிரப்போம். அதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய 1000 வருட அரசாட்சி. அது இந்த உருண்டு ஓடுகிற கல் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வேகமாய் வரப்போகிறார். முதலாவது மத்தியவானத்தில் வந்து தமது பரிசுத்தவான்களை தன்னோடு சேர்த்துக் கொள்ளப் போகிறார். அடுத்து 7 ஆண்டுகள் தாண்டி பகிரங்க வருகையிலே வருகிறார். அப்பொழுது அர்மகதோனிலே யுத்தம் பண்ணுகிறார். அங்கே நடக்கிறது தான் இந்த கல் சிலையை மோதுகிற சம்பவம். அல்லேலூயா. அர்மகதோனிலே அந்திகிறிஸ்து கள்ள தீர்க்கதரிசி வலுசற்பமாகிய இந்த மூவருடைய கூட்டணி, கடைசி கூட்டணி ஆட்சி, மகா வல்லமையாக உலகம் முழுவதும் பிடித்தடக்கி ஆளுகை செய்து கொண்டிருக்கிற அந்த கூட்டணி ஆட்சி, அதோடைய அதை முற்றிலும் மோதி உடைத்து சின்ன பின்னமாக்கி இந்த கல் கன்மலையாக பெருகி முழு பூமியையும் அடக்கி ஆண்டு 1000 ஆண்டுகள் ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா. இதுதான் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு ஒரு சாம்பிளாக சொல்லப்பட்டு கிதியோன் ஒரு அப்பமாக உருண்டு வந்தான். ஒரு சின்ன கிதியோனை கொண்டு முழு மீதியானியர் படைகளை, அந்த அமலேக்கர் படைகளை, அந்த கிழக்கத்தி புத்திரர் படைகளை எல்லாம் கர்த்தர் ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட்டார். இனி ஒரு நிஜமான ஒரு ஹீரோ, நிஜமான ஒரு வீரர் வரப்போகிறார். அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. கிதியோன் 40 ஆண்டுகள் ஆட்சி செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 40 ஆண்டுகள் மீதியானியரை தலையெடுக்க முடியாதபடி அடக்கி ஆண்டான். ஆனால் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவோ இந்த வலு சர்ப்பத்தின் தலையை முற்றிலும் அடக்கி பாதாள குழியிலே சிறை வைத்து 1000 வருடங்கள் அவன் தலையெடுக்க முடியாதபடி இந்த பூமியிலே அரசாட்சி செய்ய போகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கிதியோன் உருண்டு வந்தான். மீதியானியர் நிற்க முடியாமல் சிதைக்கப்பட்டு போனார். அதுபோல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவாகிய கைகளால் பெயர்க்காத கல் உருண்டு வர ஆயத்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு முழு வெற்றியை அவர் தரப்போகிறார். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே குறிப்பாக மீதியானி ஆவிகள், அசுத்த ஆவி, வேஸ்டன் ஆவி, இச்சையின் ஆவி, பலவித ஆசை இச்சைகளை தூண்டி வாழ்க்கையை நாசப்படுத்துகிற பொல்லாத ஆவியின் கிரியைகளை முற்றிலும் அழிக்கும்படி தேவன் நமக்காக தமது வார்த்தைகளை தந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக ஒன்றை வாசித்து முடிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 26:26. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரா இயேசு கிறிஸ்து பஸ்கா விருந்தின் நடுவிலே தன்னுடைய பாத்திரத்தில் வைக்கப்பட்டிருந்த அப்பத்தில் ஒன்றை எடுத்து அதை பிட்டு, இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று கூறினார். இது பிட்கப்பட்ட அப்பம், பிட்கப்பட்ட அப்பம். இந்த பிட்கப்பட்ட அப்பம் எப்பொழுதுமே வாழ்வு தருகின்ற அப்பம். ஹல்லேலூயா. உருண்டு வந்த அப்பம் வெற்றி தருகின்ற அப்பம், பிட்கப்பட்ட அப்பம் நமக்கு வாழ்வு தருகின்ற அப்பம். அநேக வேளை அப்பம் பிட்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 14:7 ஐந்து அப்பங்களை 2 மீன்களை கொண்டு கர்த்தர் போஷித்த சம்பவத்திலே 5 அப்பங்களை கையில் எடுத்தார், ஆசீர்வதித்தார், அவைகளை பிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அப்பம் பிட்கப்பட்ட பொழுது அது அநேகரை திருப்தியாக்கும்படி பயன்பட்டது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பயன்பட்டது. இப்போ பாருங்கள், அப்பம் பிட்கப்படுகிறது என்றால் அது பயன்படுகிறது. உங்கள் வாழ்க்கையிலே ஒரு உடைவு வருகிறது என்றால் நீங்கள் பயன்படுவதற்காக. எப்பொழுது தப்பு செய்து தண்டனை வாங்குறது வேற, ஆனால் நாம் கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கும் பொழுது சில உடைவுகள், பிரச்சனைகள், சில கஷ்டங்கள் வருகிறது என்றால் நிச்சயமாக அது நம்மை பயன்படுத்துவதற்காகத்தான் கர்த்தர் பிட்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து ஒன்றை பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 24:35 உயிர்த்தெழுந்த கர்த்தராக இயேசு எம்மாவுக்கு போன சீஷர்களோடு நடந்து வந்து அவர்களுடைய வீட்டில் அமர்ந்து அவர் அப்பத்தை எடுத்து பிட்ட பொழுது அவர்களுடைய கண்கள் திறந்தன என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்பத்தை இயேசு பிட்ட பொழுது கண்கள் என்ன செய்தது? திறந்தது. சில வேளை
நம்முடைய வாழ்க்கையில் சில பிட்கிற அனுபவங்கள், வேதனையான அனுபவங்கள், உடைக்கப்படுகிற அனுபவங்கள் வரும் பொழுதுதான் நம்முடைய கண்கள் திறந்து நாம் தேவ ரகசியங்களை அறிந்து கொள்கிறோம். ஹல்லேலூயா. தாவீது சொன்னார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் என்று சொன்னார். சில வேளை நாம் அடிபடும் பொழுது, வேதனைப்படும் பொழுது, நாம் உடைக்கப்படும் பொழுது நமக்கு அது நல்லது. ஒன்று, நாம் மற்றவர்களுக்கு பயன்பட போகிறோம். இன்னொன்று, நம்முடைய கண்கள் இன்னும் திறந்து தெய்வ ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி, தேவனுடைய கிரியைகளை அறிந்து கொள்ளும்படியாக நமக்கு இன்னும் தேவன் வெளிச்சங்களை தருகின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது அனுபவம் தான் ஏற்கனவே வாசித்தோம், மத்தேயு 26:26. இயேசு சொன்னார், என் சரீரம் இந்த அப்பத்தை போல உங்களுக்காக இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிட்கப்பட போகிறது என்று அவர் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னதாக இவர்களுக்கு ஆண்டவர் செய்து காண்பித்தார். அந்த அப்பத்தை குறித்து தான் இயேசு யோவான் சுவிசேஷம் 6 விரிவாக தெளிவாக பேசியிருக்கிறார். சில வசனங்களை மட்டும் வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 6:33 ஏற்கனவே வாசித்தோம். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்று இயேசு சொன்னார். 35 பாருங்கள், இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான் என்று கூறினார். 48 பார்க்கும் பொழுது, ஜீவ அப்பம் நானே, உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள், இதிலே புசிக்கிறவன் மரியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். எனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் என்றும், அவர்தான் ஜீவனை கொடுக்கும் அப்பம் என்றும், அவருடைய அப்பம் என்று அவர் குறிப்பிடுவது தன்னுடைய மாம்சம், சிலுவையில் அடிக்கப்பட்ட தன்னுடைய மாம்சத்தை தான் அப்பம் என்று சொன்னதாகவும் இயேசு இங்கே சொல்லியிருக்கிறார். இன்னும் 55 பார்த்தால், என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலேயே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலேயே நிலைத்திருக்கிறேன், ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல, அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். இயேசு தன்னுடைய மாம்சமாகிய அப்பத்தை குறித்து சொல்லும் பொழுது அதை யார் யார் புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறாங்களோ அவங்க அவரில் நிலைத்திருப்பதாக சொல்லுகிறார். மாத்திரமல்ல, அந்த அப்பத்தை புசித்து அந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவர்கள் பிழைப்பார்கள் என்று சொல்லுகிறார். என்றென்றைக்கும் பிழைப்பார்கள் அவர்கள், அவர்கள் அதாவது சதா காலமும் ஜீவனோடு இருப்பார்கள், மரித்தாலும் உயிர்த்தெழுந்து ஜீவனோடு இருப்பார்கள் என்பதை குறித்து மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். எனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு ஒரு அப்பத்தை எடுத்து சீடர்கள் முன்பு பிட்கும் பொழுது இந்த ரகசியங்களை எல்லாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து, இன்னும் கொஞ்ச நேரத்திலே என் மாம்சம் சிலுவையில் அடிக்கப்பட போகிறது, அதனால தான் நீங்கள் இனி வருங்காலத்தில் பிழைக்க போகிறீர்கள், அதனால தான் அந்த மாம்சத்துல நீங்க நிலைத்திருக்கும் பொழுதுதான் எனக்குள்ளே நிலைத்திருக்க போறீங்க. அப்படி நீங்க நிலைத்திருந்தா உங்களை வந்து மரணம் சேதப்படுத்த முடியாது, இரண்டாம் மரணம் உங்களை சேதப்படுத்த முடியாது, நீங்க சதா காலங்களிலும் ஜீவனோடு இருப்பீர்கள் என்று சொல்லி மிக தெளிவாக இயேசு கிறிஸ்து இந்த ரகசியங்களை எல்லாம் அவர்களுக்கு சொல்லி கொடுத்ததை பார்க்கிறோம். எனவே நான் சொல்லி வந்த வரிசையிலே அப்பம், பிட்கப்பட்ட அப்பம் பயன்பட்டது என்று சொன்னேன், பிட்கப்பட்ட அப்பம் கண்களை திறந்தது என்று சொன்னேன், மூன்றாவதாக பிட்கப்பட்ட அப்பம் நமக்கு மீட்பை தந்தது, மீட்பை தந்தது. கடைசியாக இதே அப்பம் என்ன செய்கிறது? 1 Corinthians 10:16 வாசிக்கலாம். 1 Corinthians 10:16 ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா, நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா, அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம்
ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது. ஆகவே நான்காவதாக இந்த பிட்கப்பட்ட அப்பம் ஐக்கியத்தை தருகிறது, கிறிஸ்துவோடு ஐக்கியத்தை தருகிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவினுடைய சரீரத்தோடு மாம்சத்தோடு ஐக்கியமுடையவர்களாய் மாறும்படிக்கு. யாக்கோபு லாபான் வீட்டுக்கு போன உடனே என்ன சொன்னான், இவன் என் மாம்சத்தில் மாம்சமும் என் எலும்பில் எலும்பும் ஆனவன் என்று சொந்தம் பாராட்டல. சொந்தம் பாராட்டுறதுக்கு சொல்லுவாங்க மாம்சத்தில் மாம்சம் எலும்பில் எலும்பு. அது மாதிரி இயேசு கிறிஸ்துவும் நாமும் ஒன்றில் ஒன்று. இயேசு கிறிஸ்துவோடு நாம் இரத்த சம்பந்தமான உறவுடையவர்கள். இயேசு கிறிஸ்து எங்கே இருப்பாரோ நாமும் அங்கே இருப்போம் என்று சொல்லுகிற அந்த அழகிய உறவை ஐக்கியத்தை பலப்படுத்தி காட்டுவதுதான் இயேசுவின் சரீரத்திலேயே ஐக்கியம் கொள்ளுகிறது. அல்லேலூயா. அது இந்த பரிசுத்த திருவிருந்து ஆராதனையை நமக்கு காட்டுகிறது. இயேசு அன்று தொடங்கி வைத்த அந்த அப்பம் பிட்குதல் ஆராதனை அது தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று இயேசுவும் கட்டளையிட்டார். பேதுரு அப்போஸ்தலன் அப்போஸ்தலர் 2:42 சொன்னார், ரட்சிக்கப்படுகிறவர்கள் சபை கூடி வந்து செய்ய வேண்டிய காரியங்களில் ஒன்று நீங்கள் அப்பம் பிட்குதலில் உறுதியாக தரித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. எனவே இந்த அப்பம் பிட்குதல் என்கிற திருவிருந்து ஆராதனை இயேசு கிறிஸ்துவினால் தொடங்கப்பட்டது. பேதுரு அப்போஸ்தலன் மூலமாக பரிசுத்த ஆவியின் மூலம் சபைக்கு அஸ்திவார உபதேசமாக அருளப்பட்டது. அதைத்தான் நாம் இங்கே செய்து கொண்டிருக்கிறோம். இதை செய்யும் பொழுது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும், இந்த அப்பம் பிட்கிறதன் மூலமாக அப்பம் புசிக்கிறதன் மூலமாக கிறிஸ்துவின் சரீரத்தோடு நாம் ஐக்கியமுடையவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால் நாம் பிழைத்து கொண்டிருக்கிறோம், அதனால் கிறிஸ்துவில் நிலைத்து கொண்டிருக்கிறோம், அதனால் நித்திய ஜீவன் பெற்று என்றென்றுமாய் சாவாமையுள்ள வாழ்வு பெற உள்ளோம். ஹல்லேலூயா. இந்த ஒரு பெரிய ஒரு திட்டமான வெளிப்பாடோடு கூட, திட்டமான அறிவோடு கூட நாம் இந்த காரியத்திலே பங்கு பெற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் 1 Corinthians 11 அதனுடைய விவரங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் தனக்கு வெளிப்பட்டபடியே வெளிப்படுத்தப்பட்டபடி சொல்லும் பொழுது 23 அவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவை அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படி இதை செய்ய வேண்டும். அதுபோல போஜனம் பண்ணின பிறகு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இன்றைக்கு திருவிருந்து எடுக்க போகிறோம்னு சொன்னால் இதையெல்லாம் நம்முடைய மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அவருடைய சரீரத்திலே ஐக்கியம் கொள்ளுகிறோம். அது நமக்கு இந்த உலகத்திலே நமக்கு பிழைப்பை தருகிறது, கிறிஸ்துவுக்குள் பிழைக்க வைக்கிறது, கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வைக்கிறது, நித்திய ஜீவனுக்கு அவகாசிகள் என்பதை உரிமை பாராட்ட வைக்கிறது. அது மட்டுமல்ல, அது கிறிஸ்துவை நினைவு கூறும்படி செய்கிறது. அவர் நமக்காய்ப்பட்ட பாடுகளை வேதனைகளை நினைவு கூறும்படி அது செய்கின்றது. அது மட்டுமல்ல, 26 சொல்லுது, ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறது. கர்த்தர் வருமளவும் அவருடைய வருகை மட்டும் அவருடைய மரணத்தை நீங்கள் தெரிவிக்கும் முகாந்திரமாக நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள், இதிலே புசித்து பானம் பண்ண போகிறீர்கள். எனவே அன்பானவர்களே, இப்படி கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்காக பிட்கப்பட்ட அப்பமாக மாறினார். அதை நினைவு கூறும்படி இந்த அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்திலே நாம் பானம் பண்ணுகின்றோம். ஆமேன். கர்த்தராக இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து வந்த அப்பம், உருண்டு வந்த அப்பம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாய் காட்டப்பட்டது. பிட்கப்பட்ட அப்பம் ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்கு அடையாளமாய் காட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த அனுபவங்களை நினைத்து கிறிஸ்துவுக்குள் பிழைப்போம், கிறிஸ்துவுக்குள் நிலைப்போம், கிறிஸ்து தந்திருக்கிற நித்திய ஜீவனில் உறுதியான நம்பிக்கை கொள்வோம். தொடர்ந்து கிறிஸ்துவின் வருகை மட்டும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறவர்களாய், அந்த மரணத்தின் மூலம் நாம் அடைந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிறவர்களாய்
தொடர்ந்து முன் செல்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி எல்லாரும் ஜெபித்து இந்த ஜெபம் முடிந்த பிறகு கர்த்தருடைய பந்தி ஆராதனைக்குள் நாம் கடந்து செல்வோம். ஆகவே இப்பொழுது அனைவரும் அமர்ந்திருந்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆமென். ஆகாரத்தினால் எங்களை போஷிக்கிற தெய்வமே, உம் வசனத்தினாலும் அனுதினமும் எங்களை போஷியும் ஆண்டவரே, வசனத்தினாலும் அனுதினமும் எங்களை போஷியும் ஆண்டவரே. உருண்டு வந்த அப்பமாய் கிதியோனை கொண்டு மகாபரிய வெற்றியை தந்த தேவன், இன்று ஆண்டவரே பொல்லாத ஆவிகளின் போராட்டங்களின் நடுவில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும், யாருடைய வாழ்வு கெட்டு போய் கொண்டிருக்கிறதோ, ஆமேன், ஆண்டவரே விளைச்சல்கள் நாசமாகி கொண்டிருக்கிறதோ, நன்மைகளும் மேன்மைகளும் நஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதோ, உடைய வாழ்க்கையில் போராடுகிற எல்லா அந்தகாரத்தின் ஆவிகளை ஆமேன், உடைய வல்லமையான கரம் ஆமேன் ஆண்டவரே அவளை நிர்மூலப்படுத்தி போடும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த எதிர்ப்பின் கூடாரங்கள் விழுந்து போகும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் வெற்றி பெறும்படியாக ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்க்கைகள் வெற்றி சிறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. போராட்டங்களுக்கு எதிராக ஒரு நிமிடம் நாம் ஜெபிக்கலாமா? யாருடைய வாழ்க்கையில எந்த ஆவிகள் போராடி கொண்டிருக்கிறது? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர்தாமே ஆண்டவரை போராடுகிற வல்லமைகள், அந்தகாரத்தின் சத்துவங்கள், அசுத்த ஆவிகளுடைய கிரியைகள், வேசித்தன ஆவிகள், விபச்சார ஆவிகள், எல்லாவித இச்சையின் ஆவிகள், நீதியானிய கிரியைகள் சகலமும் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போகும்படியாக, ஆமென், அந்த கூடாரங்கள் தகர்க்கப்பட்டு போகும்படியாக, தேவ ஜனங்களுடைய தனி வாழ்வில் வெற்றி உண்டாக, குடும்ப வாழ்வில் வெற்றி உண்டாக, பொது வாழ்வில் வெற்றி உண்டாக, தேவரின் வல்லமையா எழுந்தருளும், வல்லமையா எழுந்தருளும், வல்லமையா எழுந்தருளும். கைகளால் பெயர்க்கப்படாத கல்லாய் உருண்டு வந்து ஆமென் ஒட்டு மொத்தமாக சத்துருவின் மேல் ஜெயமடுக்க போகிற நீர் இப்பொழுது உடைய வல்ல ஆவியினாலே எங்கள் வாழ்விலே அவ்வப்பொழுது தேவையான ஜெயத்தை தந்து கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு வாழ்விலும் ஜெயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்காக பிட்கப்பட்ட அப்பம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம். இந்த சரீரத்திலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும்படியாய் நம்மை நாம் ஆயத்தமாக்கிக் கொள்வோம். நம்முடைய குறைகள், கரைகள், திரைகள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்திலே அறிக்கையிட்டு ஆமென் நம்முடைய வாழ்க்கையை ஒன்று கூட கர்த்தருக்கு முன்பாக நிறுத்தி சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்வோமாக. தாழ்மைப்படுவோம். கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் பொழுது ஆமென் கர்த்தர் நம்மை அங்கீகரிப்பார், நம்மை அங்கீகரிப்பார். ஆமென் நம்முடைய குற்றங்களை கர்த்தருக்கு முன்பாக அறிக்கையிடும் பொழுது கர்த்தர் எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை ஏற்றுக்கொள்வார். ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Glory, hallelujah. Stotaram, 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 stotaram. Praise the Lord, hallelujah, hallelujah. Praise the Lord, glory Jesus. எங்கள் அருமை பிதாவே, நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே உம்மை பார்த்து ஜெபிக்கிறோம். இந்த குமாரன் இயேசு கிறிஸ்துவை ஆமென் எங்களுக்காக வானத்திலிருந்து ஜீவப்பமாய் அனுப்பினீர். அதற்கு முன்னுதாரணமாக வானத்திலிருந்து நீர் மன்னாவை அனுப்பி உம்முடைய ஜனத்தை போஷித்தீர் ஆண்டவரே. அதுபோல இயேசுவை கொண்டும் இயேசுவின் வார்த்தைகளை கொண்டும் எங்களை அனுதினமும் போஷிக்கிறதற்காக நன்றி அப்பா. ஆமென். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை உருண்டு வருகிற ஒரு கல்லாக தானியேல் 2 அதிகாரத்திலே குறிப்பிட்டேன். அதற்கு ஒரு முன்னடையாளம் போல உருண்டு வருகிற ஒரு அப்பமாக கிதியோனை நிறுத்தினீர் ஆண்டவரே. அவன் மூலமாக மீதியானே சேனை முறியடிக்கப்பட்டது போல நீர் வரும்பொழுது முற்றிலும் முழுவதுமாக மனித சாம்ராஜ்யங்கள் விழுந்து போகும், பிசாசின் ஆட்சிகள் முடிவுக்குள் கடந்து வந்துவிடும். ஆமென். அப்படிப்பட்ட மகாபரிய ஜெயத்தை தருகிறவர் இப்பொழுது உமது ஆவியின் மூலம் எங்களுக்கு அன்றாட வாழ்வில் ஜெயம் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். நீர் அன்றைக்கு பஸ்கா விருந்திலே அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுத்த பொழுது இது உங்களுக்காய் பிட்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று சொன்னீர். அதுபோல சில மணி நேரங்களுக்கு பின்பு உமது சரீரம் சிலுவையில் அப்படியே பிற்கப்பட்டது அப்பா, எங்களுக்காய் தரப்பட்டது. உலகத்திற்கு ஜீவனை கொடுக்கும்படி வந்த அருளப்பட்ட அப்பமே இந்த ஜீவ அப்பம் என்று சொன்னீர்கள். அது போலவே தகப்பனே, நீர் எங்களுக்காகவே சிலுவையில் அடிக்கப்பட்டீர். அதை நாங்கள் நினைத்து, அந்த சிலுவையின் மூலமாய் நாங்கள் அடைந்த ரட்சிப்பை நாங்கள் நினைத்து, அந்த ரட்சிப்பின் வழியிலே நாங்கள் இன்னும் வெற்றியாய் மனம் செல்வதற்காக வேண்டி கிறிஸ்துவின் சரீரத்தோடுள்ள ஐக்கியத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஒரு விசை கூட இந்த கர்த்தருடைய பந்தி ஆராதனைக்கு நாங்கள் ஆயத்தமாகிறோம். தேவன் பொறுப்படும்,
தேவனங்களை வழி நடத்தும் வந்திருக்கிற ஒவ்வொருவரை ஆசீர்வாதத்தோடு அனுப்பும் தேவ கிருபையோடு அனுப்பும் உடைய தெய்வீக அப்பத்தினால் எப்பொழுதும் போஷிக்கப்படுவதற்காக தேவன் வழி நடத்தும் சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகின்றோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே